சுடல வைக்கிற பாக்கா வழி மறைக்கிற சாணி ஜவரு படல அடியாத்தி லாலா கடசாமி லாலா கடசாந்தி புன்ன போகேந்தி Prize winners of various competitions are requested to come near to the dais immediately.
prize winners of various competitions conducted for schools as well as colleges are requested to come near to the dais immediately. இத ஜூம் பண்ற ஆப்ஷன் தான் என்ன இருக்கு சார். First things first, I'ma say all the words inside my head. I'm fired up and tired of the way that things have been. Oh, ooh, the way that things have been. Oh, ooh. Second thing, second, don't you tell me what you think that I can be. I'm the one at the sail, I'm the master of my sea. Oh, ooh, the master of my sea. Oh, ooh. உடனே வாங்க. All the hate that you've heard has turned your spirit to a dove. Oh, ooh, your spirit up above. Oh, ooh, I was choking in the crowd, building my pain up in the cloud, falling like ashes to the ground, hoping my feelings to hit the ground. Keep it there, never did, never did, never did, throwing it, giving it, living it, living it, from pulling it, rain down, you rain down, like. எல்லாரும் ஸ்டேஜ் கிட்ட உடனே வாங்க. யார் யார் இருக்கிறீங்க அப்படின்றத நாங்க கன்ஃபார்ம் பண்ணணும். Thank you.
Thank you.
Thank you.
எங்களது கல்லூரி பேராசிரியர் அவர்களுடைய பர்ஸ் ஹேண்ட் பர்ஸ் மிஸ் ஆயிருக்கு. யாராவது எடுத்திருந்தீங்க, ஐ மீன் பாத்தீங்கன்னா மேடைக்கு வந்து ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். பர்ஸ் எங்கேயாவது இருந்து யாராவது பார்த்திருந்தீங்கன்னா அதை கொஞ்சம் மேடையில வந்து தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தேங்க்யூ. Thank you.
Yeah.
சங்கர கந்தசாமி கண்டர் கல்லூரியின் வைர விழாவின் நிறைவு விழாவிற்கு தலைமையேற்றுள்ள கந்தசாமி கண்டர் அறநிலையத்தின் தலைவர் உயர் திரு மருத்துவர் இரா சோமசுந்தரம் அவர்களையும், மேலும் முன்னிலை வகிக்கின்ற கல்லூரி நிர்வாகக்குழு உறுப்பினர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். பொருட்காட்சி வளாக சிறப்பு பரிசு வழங்குவதற்கு வருகை தந்துள்ள உயர் திரு ஏகேபி சின்ராஜ் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். அறிவியல் கண்காட்சி சிறப்பு பரிசு வழங்குவதற்கு வருகை தந்துள்ள மாண்பமை ஏ கலாநிதி மேனாள் துணைவேந்தர் அண்ணா பல்கலைக்கழகம் சென்னை அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றேன். அவருடன் வருகை புரிந்துள்ள அவருடைய சகோதரர் திரு ஏ சுந்தரம் ரிட்டையர்டு கர்னல் மற்றும் ஐஜி போலீஸ், அவர் நம்முடைய பள்ளியின் முன்னாள் மாணவர். அவரை பற்றி ஒரு சில சிறப்புகளை நான் இங்கே கூறினால் இந்த அவை நம்முடைய கல்வி நிறுவனங்களை பற்றி பெருமையடையும் என்பதில் மிக இல்லை. அவர் நம்முடைய பள்ளியின் முன்னாள் மாணவர், ஆர்மியில உள் கர்னலா பணியாற்றிட்டு போலீஸ்ல ஐஜியா பணியாற்றியவர். அது மட்டும் சிறப்பில்ல, நம்முடைய பாரத நாட்டின் 11 பிரதம மந்திரிகளுக்கு தலைமை பாதுகாப்பு அதிகாரியாக எஸ்பிஜி கமாண்டாவோட சீஃப் ஆபீசரா பணியாற்றியவர். அப்படிப்பட்டவர் நம்முடைய வேலூர் கந்தசாமி கட்டர் கல்லூரியில் பயின்றவர். அது மட்டும் இல்ல, என்ன அவருடைய பெருமை ஒரு நாள் கூட சொல்ல முடியும். இருந்தாலும் இங்க வந்திருக்க எல்லாருமே சிறப்பு விருந்தினர்கள், எல்லாருமே மிகப்பெரிய சிறப்புகளை பெற்றவர்கள் என்பதனால் அவருடைய பெயர் பத்திரிகையில் விடுபட்டிருந்த காரணத்தால் அவருக்கு இந்த அறிமுகம். கலெக்டரின் போட்டி சிறப்பு பரிசு வருகை வழங்க வருகை தந்துள்ள எங்கள் சிறப்பு விருந்தினர்கள் உயர் திரு ஏ எம் காசி விஸ்வநாதன் ஐஏஎஸ் முன்னாள் தலைவர், தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் சென்னை அவர்களை வரவேற்கின்றேன். மாண்பமை பி தங்கராஜ் முன்னாள் துணைவேந்தர் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம் அவர்களையும், அவர்கள் கடைசி நேரத்தில் எதிர்பாராத பணியின் காரணமாக வருகை புரியவில்லை. மற்றும் காலையில் வந்திருந்து இன்றைய நிகழ்ச்சிகளை காலையிலேயே முடித்துக்கொண்டு அவசர பணி நிமித்தம் சென்றுள்ள பெரியார் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் மாண்பமை எம் தங்கராஜ் அவர்களையும் நம் அனைவரின் சார்பாக வரவேற்கின்றேன். அதுபோலவே இந்த விழாவிற்கு வருவதாக இருந்து தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து முதல் நாளே வந்துவிட்டு சென்ற
உயர்திரு ஏவி பாலசாமி உறுப்பினர் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அவரும் நம்முடைய முன்னாள் மாணவர் அவர்களையும் வரவேற்கின்றேன். வைரவிழா வகுப்பறை கட்டிட பெருங்குடையாளர் நினைவு பரிசை வழங்க இருக்கும் உயர்திரு பி சுந்தரம் செயலாளர் பி டி நாயக்கர் அறக்கட்டளை சென்னை அவர்களை அனைவரின் சார்பாக அன்புடன் வரவேற்கின்றேன். 60 ஆண்டு கால வளர்ச்சிக்கு வித்திட்ட எங்கள் முன்னாள் முதல்வர்கள் பேராசிரியர்கள் ஆசிரியா பணியாளர்கள் ஆகியோர்களை கௌரவப்படுத்துவதற்காக வந்துள்ள எங்கள் சிறப்பு அழைப்பாளர்கள் உயர்திரு ஆர் எம் ஜெகநாதன் முன்னாள் பதிவாளர் கூட்டுறவுத்துறை நம்முடைய முன்னாள் மாணவர் உயர்திரு கே தங்கராஜ் முன்னாள் தலைமை பொது மேலாளர் டி என் பி எல் இவரும் நம்முடைய முன்னாள் மாணவர் உயர்திரு எம் ரத்னசாமி முன்னாள் தலைமை பொது மேலாளர் டி என் பி எல் இவரும் நம்முடைய முன்னாள் மாணவர் அடுத்து உயர்திரு டாக்டர் டி செந்தில்குமார் பேராசிரியர் மற்றும் டீன் அண்ணா பல்கலைக்கழகம் திருச்சி அவர்களையும் இவரும் நம்முடைய முன்னாள் மாணவர் உயர்திரு எஸ் செந்தில்குமார் செயலர் முன்னாள் மாணவர் சங்கம் கத்தலாமை கட்டர் கல்லூரி ஆகியோர்களை வருக வருக என வரவேற்பதில் பெருமிதம் கொள்கின்றேன். மேலும் இந்த வைர விழாவின் நிகழ்வுகளை உலகத்திற்கு எடுத்து சென்றுள்ள ஊடக நண்பர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த வைர விழா கொண்டாட கல்லூரியை வளர்த்த எங்கள் முன்னாள் முதல்வர்கள் பேராசிரியர்கள் ஆசிரியர்களா பணியாளர்கள் அனைவரையும் வருக வருக இருக்கிற கூப்பி வரவேற்கின்றேன். கல்லூரி வைரவிழாவில் கலந்து கொண்டுள்ள பேராசிரியர்கள் ஆசிரியர்களா பணியாளர்கள் விருந்தினர்கள் மாணவ மாணவிகள் மேலும் இவ்விழாவில் அனைத்து போட்டிகளிலும் பங்கேற்று பரிசு பெற உள்ள மாணவ மாணவிகளை அன்புடன் வரவேற்கின்றேன். நன்றியை வழங்கவிருக்கும் நமது கல்லூரியின் பொருளாதாரத்துறை தலைவர் முனைவர் பே லோகநாதன் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றேன். வரவேற்பறையை தொடர்ந்து இந்த விழா கொண்டாடுவதற்கு கடந்த 2 மாதங்களாக நம்முடைய அறநிலையங்களின் தலைவர் மருத்துவர் இரா சோமசுந்தரம் ஐயா அவர்கள் எங்களுக்கு அனுமதியை அளித்து மிக சிறப்பான முறையில் தினசரி கல்லூரிக்கு வருகை புரிந்து நம்முடைய விழா வெற்றிகரமாக நடைபெற அனைத்து வகையிலும் ஆதரவு நல்கி இந்த விழாவை இதுவரை இவ்வளவு சிறப்பாக நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்தார் அவருக்கு நம் அனைவரின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதனைத் தொடர்ந்து நம்முடைய கல்லூரியில் இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் பல்வேறு குழுக்களில் ஒருங்கிணைப்பாளர்களுடன் பணியாற்றி விழா மலர் வெளிவருவதற்கும் இந்த விழா இவ்வளவு பெரிய மேடையை அமைத்து வெற்றிகரமாக 3 நாட்கள் கண்ணியத்துடனும் நல்ல கட்டுப்பாட்டுடனும் நடைபெறுவதற்கு அனைத்து வகையிலும் உதவி புரிந்த அனைத்து குழுவை சேர்ந்த கன்வீனர்களையும் உறுப்பினர்களையும் இந்த நேரத்தில் நிர்வாகத்தின் சார்பாகவும் என் சார்பாகவும் பாராட்டி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதனைத் தொடர்ந்து இந்த விழாவிற்கு கல்லூரியில் பணியாற்றாவிட்டாலும் உதவி செய்த ஒரு சில நல்ல உள்ளங்களை இந்த மேடையில் நினைவு என்னுடைய கடமையாகவும் அதில் நம்முடைய முன்னாள் விலங்கியல் துறை பேராசிரியர் முனைவர் எம் கனகராஜ் அவர்கள் அனைத்து சிறப்பு விருந்தினர்களையும் ஒருங்கிணைத்து இந்த விழாவிற்கு வருகை வரவேற்பு இந்த விழாவிற்கு ஒரு நல்ல பெயர் வாங்கி கொடுத்ததற்காக அவரை நம் அனைவரின் சார்பாக பாராட்டி மகிழ்கின்றேன். அதனைத் தொடர்ந்து கடந்த 1.5 மாதங்களாக நம்முடைய கல்லூரி வளாகத்தை இந்த விழாவிற்கு தயார் செய்வதற்காக ஜேசிபி மற்றும் டிராக்டர் கொண்டு ஒழுங்குபடுத்தி கொடுத்த காத்தாக்கடல் தோட்டத்தைச் சேர்ந்த தம்பி என்கின்ற ராதாகிருஷ்ணன் மற்றும் சதீஷ் என்கின்ற அந்த நண்பர்களுக்கு நிர்வாகத்தின் சார்பாகவும் என் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதனைத் தொடர்ந்து இந்த விழாவிற்கு 3 நாட்களும் அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் ஆர்வ குடிநீர் வழங்கிய தஞ்சை இடையார் பொன்னர் சங்கர் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழாவிற்கு சிறப்பு செய்திகளை பல்வேறு முக்கிய பிரபலங்களிடமிருந்து பெறுவதற்கு ஒத்துழைத்த விழாவிற்கு பல்வேறு வகையில் ஒத்துழைப்பு கொடுத்த நம்முடைய தமிழ்துறையின் தலைவர் பேராசிரியர் வெள்ளியங்கிரி அவர்களுடைய குமாரர் வழக்கறிஞர் தில்லைக்குமார் அவர்களுக்கு பாராட்டுதல்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதனைத் தொடர்ந்து இந்த விழாவிற்கு தேவையான அனைத்து பிரிண்டிங் வேலைகளையும் செய்து கொடுத்த மேகசின்லேருந்து பிளக்ஸ்லேருந்து நோட்டீஸ்லேருந்து இன்விடேஷன் வரைக்கும் அடித்து கொடுத்த பாலாஜி தாவரவியல் துறை
ஆய்வக அவர்களுக்கு பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதனைத் தொடர்ந்து இந்த மேடையை இவ்வளவு சிறப்பாக அமைத்துக் கொடுத்த அந்த நண்பர் சந்திரனுக்கு, அதாவது இந்த மேடையோட ஆடியோ சிஸ்டம் தான் இந்த விழாவோட ஹைலைட். மூன்று நாட்கள் மாணவ மாணவிகள் உற்சாகமாக இருந்தது காரணம் அந்த லைட்டிங் மேடை. அதற்காக சந்திரன் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் நிர்வாகத்தின் சார்பாக நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுபோலவே இந்த விழாவில் பங்கு பெற்ற அனைவருக்கும் நாவிற்கு ருசியான சமையலை அளித்த கருக்கம்பளையத்தைச் சேர்ந்த தென்னிந்திய சமையல் கலைஞர் தண்டமணி அவர்களுக்கு எல்லாரின் சார்பாக ஒரு பாராட்டுதலை இன்றைக்கு அளித்த மதியம் வந்து அவருடைய தயாரிப்பில் வந்தது, அதற்கு எல்லாருக்கும் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுபோல இந்த கூட்டத்தில் கிட்டத்தட்ட தினசரி 3000 பேர் சராசரியா ஒவ்வொரு நாளும் கலந்துகிட்டாங்க. கிட்டத்தட்ட 3 நாட்கள்ல 3000 நேற்று ஒரு 5000 பேர் கலந்துகிட்டாங்க. ஸ்கூல் குழந்தைகள்ல இருந்து ஒரு 10000 பேர் இங்க வந்துட்டு போன இடத்துல எந்த ஒரு சிறிய அசம்பாவிதமும் நடைபெறாத பாதுகாத்த காவல்துறையை சேர்ந்த நண்பர்களும் தேசிய மாணவர் படை மற்றும் நாட்டு நலப் படை திட்ட மாணவர்கள் அதிகாரிகள் அனைவருக்கும் அனைவரின் சார்பாக நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்த நேரத்தில் விடுபட்டிருந்தால் இந்த விழாவிற்கு ஒத்துழைத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய பாராட்டுதல்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நமது கல்லூரியை சீரிய முறையில் நடத்தி கொண்டிருக்கும் நமது கல்லூரியின் தலைவர் மற்றும் செயலர் ஐயா ராவ் சோமசுந்தரம் அவர்களை அருக வருக என தலைமை உரை வழங்க அருக வருக என வரவேற்கின்றேன். வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கே வருகை புரிந்துள்ள மரியாதைக்குரிய நாமக்கல் எம்பி அவர்களுக்கும் முன்னாள் டிஎன்பிஎஸ்சி சேர்மன் திரு காசி விஸ்வநாதன் ஐயா அவர்களுக்கும் முன்னாள் அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் திரு கலாநிதி சார் அவர்களுக்கும் ரிஜிஸ்டர் ஜெகநாதன் அவர்களுக்கும் டிஎன்பிஎல் தங்கமணி அவர்களுக்கும் டிஎன்பிஎல் ரத்னசாமி அவர்களுக்கும் சென்னையில் உள்ள பிடிஇ டிரஸ்டுடைய செக்ரட்டரியாகவும் கல்லூரியுடைய பொறுப்பாளராகவும் மரியாதைக்குரிய திரு சுந்தரம் அவர்களுக்கும் கர்னல் சுந்தரம் அவர்களுக்கும் நம்முடைய கல்லூரி குழு உறுப்பினர்களுக்கும் முதல்வருக்கும் இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். காலத்தினுடைய முக்கியத்துவம் கருதி நான் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்து வழங்கி விழா சிறப்புற நடைமுறை அமைதியாக இருந்து நல்ல பெயர் நம் கல்லூரிக்கு வாங்கி செல்வார் அன்போடு கேட்டு வெளியிடுகிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ சார். அடுத்ததாக நமது சிறப்பு அழைப்பாளர்களை கௌரவிக்கும் நேரம். எங்களது கந்தசாமி கண்டர் அறநிலையங்களின் தலைவர் ஐயா அவர்களை சிறப்பு விருந்தினரை கௌரவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். முதலாவதாக உயர்திரு ஏகேபி சின்ராஜ் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களை நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்குமாறு எங்களது அறநிலையங்களின் தலைவர் ஐயா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மாண்பமை ஏ கலாநிதி அவர்கள் மேனாட் துணைவேந்தர் அண்ணா பல்கலைக்கழகம் சென்னை அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசனை வழங்குமாறு எங்களது அறநிலையங்களின் தலைவர் ஐயா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக ஏ கர்னல் ரிட்டையர்ட் கர்னல் ஐஜி இன்டெலிஜென்ஸ் பியூரோ அவர்களுக்கு நினைவு பரிசனை வழங்கி பொன்னாடை அணிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக உயர்திரு ஏ எம் காசி விஸ்வநாதன் ஐஏஎஸ் அவர்கள் முன்னாள் தலைவர் தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் தேர்வாணையம் சென்னை அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக
உயர்த்திடு ஆர் எம் ஜெகநாதன் அவர்கள் மேனாட் பதிவாளர் கூட்டுறவுத்துறை அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நிறுவனை வழங்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். அடுத்ததாக உயர்த்திடுக்கே தங்கராஜ் அவர்கள் மேனாட் தலைமை பொது மேலாளர் பிஎன்பிஎல் வேலூர் அவர்களை அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நிறுவனை வழங்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். அடுத்ததாக உயர்த்திடும் பி சுந்தரம் அவர்கள் செயலர் பி டி லீ செங்கல்வராய நாயக்கர் ட்ரஸ்ட் சென்னை அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசினை வழங்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். அடுத்ததாக நான் சேகர் ஐயா கல்லூரி கல்வி இயக்குனர் ஓய்வு அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசினை வழங்குமாறு எங்களது கந்தசாமி கண்டர் அறநிலையின் தலைவர் ஐயா அவர்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். கந்தசாமி கண்டருடைய பெயரை போற்றக்கூடிய வகையில் இன்று நடைபெற இருக்கின்ற வைர விழா சிறப்பு நிகழ்ச்சியில் வரவேற்பு உரையாற்றி அமைந்திருக்கின்ற மரியாதைக்குரிய என் தங்கராஜ் அவர்களே, தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய இக்கல்லூரிய தலைவர் மரியாதைக்குரிய மருத்துவர் ஆர் சோமசுந்தரம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வந்திருக்கின்ற மரியாதைக்குரிய மேலாண் துணைவேந்தர் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் மரியாதைக்குரிய ஏ கலாநிதி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வந்திருக்கின்ற மரியாதைக்குரிய முன்னாள் தலைவர் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் காசி விஸ்வநாதன் அவர்களே, முன்னாள் ஐஜியாக இருந்து பணியாற்றி இருக்க கர்னல் மரியாதைக்குரிய பெரியவர் சுந்தரம் அவர்களே, மரியாதைக்குரிய சுந்தரம் அவர்களே, மரியாதைக்குரிய ஆர் எம் ஜெகநாதன் அவர்களே, மரியாதைக்குரிய கே தங்கராஜ் அவர்களே, மரியாதைக்குரிய எம் ரத்னசாமி அவர்களே, மரியாதைக்குரிய செந்தில்குமார் அவர்களே, நன்றியுரை ஆற்ற இருக்கின்ற மரியாதைக்குரிய லோகநாதன் அவர்களே, என்னுடன் வந்திருக்கின்ற மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய பூபதி அவர்களே, சக்திவேல் அவர்களே, பச்சாமரை பழனிப்பன் அவர்களே, மற்றும் இங்கே வந்திருக்கின்ற அனைத்து பெரியோர்களே, தாய்மார்களே, என் குழந்தை செல்வங்களே, மாவட்ட மணிகள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்காக அழைத்தின் பொழுது எனக்கு வந்து இந்த பள்ளியில வந்து இந்த கல்லூரிக்கு இதுவரைக்கும் நான் உள்ள வந்ததுக்கோ இல்லை, முதல் முறையாக அழைத்தாங்க இந்த கல்லூரிக்கு பரிந்துரை. கண்டரை பத்தி நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா வந்து இந்த விழாவுக்கு வருவதற்காக அவரை பற்றி படிக்கும் பொழுதுதான் எப்படி ஒருவர் வந்து அந்த காலத்தில் 1880 பிறந்திருக்கக்கூடிய நஞ்சை இடையார் பகுதியிலே பிறந்திருக்கக்கூடிய வன்னியர் சமுதாயத்திலே இருந்து இந்த வன்னியர் சமுதாய மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில அந்த வாழ்வாதாரத்தை மேன்மைப்படுத்தணும்னு சொன்னா கல்வியால தான் மேம்படுத்த முடியும் என்று அன்றைய காலத்திலே பள்ளி ஆரம்பிக்க வேண்டும் என்று முன்னாள் முதலமைச்சராக இருந்த காமராஜர் பக்தவச்சலம் அவர்களெல்லாம் உடைய ஆசியுடனும்
மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் சி என் அண்ணாதுரை அவர்களுடைய காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட கல்வி வந்து பள்ளி மற்றும் கல்லூரிகள் எல்லாம் இன்று 60 ஆண்டு காலம் கடந்த இன்றைக்கு வைர விழா ஒரு நிகழ்ச்சியாக கண்டு கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட பெரியவர் நோய்வாய்ப்பட்டு இருந்த பிறகும் அவருடைய தங்கையினுடைய கணவர் முன்னாடி வரும்போது நம்ம பரிமள கவுண்டர் ரத்ன சபாதி கவுண்டர் எல்லாம் கண்டருடைய படங்கள் எல்லாம் சிலைகள் எல்லாம் பார்த்தேன். அப்படிப்பட்ட பெரியவர்களால் சிறப்பும் மிக்க இந்த கல்லூரி இன்று அந்த அறக்கட்டளை சார்பாக வெகு விமர்சையாக நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே வரும்பொழுது அந்த கல்லூரியுடைய தலைவர்களிடம் கேட்டேன், நீங்க எவ்வளவு பேர் படிக்கிறான்னு சொல்லி 2500 பேர் படிக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அது மட்டுமல்ல இந்த நம்மளுடைய பாரதியார் யூனிவர்சிட்டியில சாரி பெரியார் யூனிவர்சிட்டி குறைந்த ஃபீஸ்ல வந்து இன்னைக்கு இங்க கல்வி கொடுத்துக்கிட்டு இருக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. அதே சமயத்துல இந்த கவர்மெண்ட் எய்டடு காலேஜ் இது எனக்கு வந்து நான் வந்து இப்போ 3 ஆண்டு காலம் வந்து இன்னைக்கு பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தாலும் நான் ஒரு அரசியல்வாதி அல்ல, அரசியலுக்கு வந்து அப்பாற்பட்டவன். அரசியல்ல இருந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அதிகம் அரசியலுக்கு பிடிக்காது, என்ன பிடிக்காது. அப்படிப்பட்ட நல்ல விஷயம் நினைச்சோம்னா கொஞ்சம் சிரமங்கள் தான். அப்படிப்பட்ட சூழ்நிலை 3 ஆண்டு காலம் கடந்து வந்திருந்தாலும் கூட இந்த கல்லூரியில இருந்து மேனேஜ்மெண்ட் வந்து அன்னைக்கு வந்து தனியார் அறக்கட்டளை நடத்தி கொண்டிருந்தாலும் கூட இந்த கல்லூரிக்கு பாராளுமன்ற நிதியிலிருந்து ஏதாவது கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தா இந்த பேர் இருக்கக்கூடிய இந்த இடத்துல ஒரு பொண்ணு இருக்கக்கூடிய இடத்துல ஒரு பூ வைக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று செய்யலாம் கண்டிப்பாக. இது வந்து நான் வந்து இன்றைய சூழல் பாத்தீங்கன்னு சொன்னா நான் வந்து இந்த ஆண்டு இருக்கக்கூடிய என்னுடைய பாராளுமன்ற தொகுதி நிதியில பாத்தீங்கன்னா அதிகப்படியானது வந்து இந்த மரத்தடியில படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து அந்த கிளாஸ் ரூம் கொடுக்கணுங்கிறது தான் அதிகப்படியா. இந்த ஆண்டு வந்து குறைந்தது 30 பள்ளிகளிலே அந்த கட்டிடங்களை கட்ட வேண்டும் என்று முடிவெடுத்து அதற்கான வேலைகளை வந்து நான் தொடர்ந்து இப்ப வந்து ஆய்வு செய்து கொண்டிருக்கிறேன். கடந்த 4 நாட்களுக்கு முன்னாடி கூட இந்த பகுதியில குப்பிச்சிப்பாளையம் வாழவந்தி பரளி குமரிப்பாளையம் இந்த 4 இடங்களில் வந்து பள்ளிகளை ஆய்வு செய்தேன். அதுல வந்து குமரிப்பாளையம் பள்ளியிலே வந்து பள்ளி கட்டிடம் கொடுப்பதாகவும் வாழவந்தியும் அதே போல வந்து குமரிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய பள்ளி கட்டடங்களை வந்து மறுசீரமைப்பு செய்து கொடுக்கப்படும் என்றும் பரளியில இருக்கக்கூடிய பள்ளிக்கு கல்விக்கு அந்த கல்வி கட்டடம் வந்து கட்டி கொடுப்பதாக முன் வந்திருக்கின்ற. அதே போல வந்து இன்னைக்கு இந்த கூட்டத்தை முடித்த பிறகு கபலமலையில ஊராட்சி ஒன்றிய தோக்க பள்ளி வந்து அதை எனக்கு வந்து கொடுத்திருக்காங்க. இது மரத்தடியில படிக்கக்கூடிய எந்தெந்த பள்ளியை வந்து அதிகாரிகள் கொடுத்திருந்தா கூட நான் வந்து சர்ப்ரைஸா வந்து விசிட் பண்றேன். உண்மையிலேயே அவருக்கு கொடுத்திருக்கிறது வந்து சரியான வந்து ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்களா தவறா செஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு மரத்தடியிலயும் போர்டிகோலையும் கலையரங்கத்துல படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து அந்த பள்ளிக்கு இந்த நவம்பர் மாதமே கட்டடங்களுக்கு பூஜை போடக்கூடிய வகையில அனைத்து ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்கேன். குறைந்தது 30 பள்ளிக்கூடங்களிலே கட்டடங்கள் இந்த ஆண்டு கொடுக்கப்போனா அடுத்த ஆண்டு 30 கட்டடங்களை கொடுக்கும் போது என்னுடைய பணி முடிஞ்சிடும். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் ஏழை எளிய மாணவர்கள் வந்து அந்த குழந்தைகள் இன்னைக்கு வந்து மரத்தடியில வந்து மழை காலங்களிலே சிரமம். அரசாங்கம் சொல்லிடுச்சு மரத்தடியில வந்து கிளாஸ் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி, ஆனா மரத்தடியில கிளாஸ் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி சொன்னா அந்த குழந்தைங்க எங்க போய் படிக்க வைக்கிறது? கிளாஸ் ரூம் இல்ல, மோசமா இருக்க கிளாஸ் ரூம்ல வந்து படிக்க வைக்க கூடாது, அந்த கட்டடத்துக்குள்ள உட்கார வைக்க கூடாது, அதை டெமாலிஷ் பண்றதுக்காக எழுதி கொடுத்துட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல வந்து மனமோர்ந்து செய்யணும்னு சொல்லிதான் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கேன். அதே போல இந்த கல்லூரியில படிக்கக்கூடிய குழந்தைகள் இங்க வந்து மாணவனைகளுக்கு எல்லாம் சொல்றது வந்து ஒரு வேண்டுகோள் தான். நான் சொல்றது வந்து இதை வந்து நீங்க ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாத உங்களுடைய விருப்பம். வாழ்வுங்கிறது வந்து வாழ்க்கைங்கிறது வந்து மிகப்பெரிய இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல். நாம எல்லாம் நினைக்கிறோம் நம்ம வந்து படிச்சு முடிச்சுட்டோம்னா நம்ம வந்து நல்ல ஒரு வேலைக்கு போயிடலாம், நல்ல சொகுசான வாழ்க்கையை வாழ முடியும்னு சொல்லி கண்டிப்பா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் அப்படி இல்லை. மாணவனிகள் எல்லாம் நீங்கள் இருக்கக்கூடிய காலம் வேறு, நாங்கள் இருந்த காலம் வேறு, எங்களுக்கு முன்னோர்கள் இருந்த காலம் வேறு. இந்த கல்லூரியிலே படித்தவர்கள் இன்று வந்து பெரிய அதிகாரியா இருந்து ஓய்வு பெற்றிருக்காங்க, அரசு அலுவலராக இருந்து ஓய்வு பெற்றிருக்காங்க. இன்றைய சூழல் அரசு வேலை கிடைப்பது குதிரை கொம்பு, அரசு வேலை கிடைக்குமான சாத்தியமே இல்லை, ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு ஒரு வேலைக்கு 1000 பேர் வந்து மனு கொடுக்குறாங்க, அப்ளிகேஷன் போடுறாங்க. ஒரு வேலை இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு வந்து நீங்க உங்களுக்கு தெரியும் ஒரு ஓஏ போஸ்ட் வந்து 13 போஸ்டுக்கு 6800 அப்ளிகேஷன் வச்சு நாமக்கல் மாவட்டத்தை மட்டும். அப்ப 6800 அப்ளிகேஷன் வருதுன்னு சொன்னால் அப்ப எவ்வளவு பேர் வேலை இல்லாம இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. படிக்கிறோம் வேலை இல்ல, அதுக்கான வாழ்க்கையை இல்லாம போயிருந்தில்ல. வாழ்க்கை வந்து உழைக்கக்கூடியவர்கள் வாழ்க்கை வந்து பிரகாசமா இருக்கு, உழைக்கக்கூடியவர்கள் வாழ்க்கை பிரகாசமா இருக்கு. நீங்கள் எல்லாம் நினைப்பதெல்லாம் நம்ம எல்லாமே அரசு வேலை மட்டும்தான் கிடைச்சாதான் நம்ம வாழ்க்கையை வாழ முடியும் தப்பு.
ஒவ்வொருவரும் நல்ல திறமை நம்ம படிச்சு நல்லா படிச்சா மட்டும்தான் வாழ்க்கையில முன்னுக்கு வரோம் அப்படின்னு நினைக்கிறது தப்பு. படித்தவர்களை விட படிக்காதவர்கள் இந்த வாழ்க்கையில் நிறைய முன்னுக்கு வரலாம். மூளைகள் வந்து நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒளிந்து கொண்டிருக்கின்ற ஒரு பலமான திறமை உள்ள நமக்குள்ள நிறைய புதஞ்சு கிடக்கும். அதே மாதிரி வந்து மனதுக்குள்ள மிகப்பெரிய பலவீனமும் புதஞ்சு கிடக்கும். பலவீனத்தை புதைக்க வேண்டும், திறமையை வெளிக்கொண்டு வரணும். அது பெற்றோர்கள் ஆசிரியர்கள் கொண்டு வர முடியும். நாம வந்து யாரும் வேற யாரும் கொண்டு வர முடியாது. ஆசிரியர் பெருமக்களை பெற்றோர்கள் கொண்டு வரணும். அதை கொண்டு வருவதற்கு சின்ன வயதுல இருந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து மனதிலே எதை பிடிக்கிறதோ நல்வழிப்படுத்தக்கூடிய அந்த திறமைகளை வெளியே கொண்டு வந்து சொன்னால் படித்தவர்கள் நல்ல படித்தவங்க வந்து வேலைக்கு போலாம். எதை இன்னைக்கு தனியார் கம்பெனியில் நிறைய வேலை வாய்ப்பு இருந்தா அதுக்கு போகலாம். இல்ல அரசு உத்தியோகம் கிடைச்சதுன்னா சந்தோஷம், அரசு உத்தியோகம் போலாம். வேற எதுவுமே கிடைக்கல. இன்றைய சூழல் மக்களுக்கு படித்தவர்களுக்கு தொழில் செய்யக்கூடிய வகையில இன்னைக்கு அரசாங்கம் மத்திய அரசு பல திட்டங்களை அறிவித்திருக்கு. இன்னைக்கு வந்து தெருவோரமா கடை வைக்கிற ஒண்ணுமே இல்லை. எனக்கு அவ்வளவுதான் சக்தி முடியும். தெருவோரத்துல வந்து நம்ம கடை வச்சு நடத்தினா 10,000 ரூபாய் கொடுக்குறாங்க, ரொம்ப கம்மி வட்டியில. அதுக்கு தான் அந்த மாதிரி தொழில் பண்ணா சரியா கட்டினா 20,000, அதுக்கு பிறகு 1,00,000. அதே பிறகு வந்து எந்த விதமான அடங்கல் சொத்து இல்லாம 1 கோடி ரூபாய் வரைக்கும் லோன் வாங்குறதுக்கு படித்தவர்களுக்கு உண்டு. இன்னைக்கு 10,00,000 வேணாலும் வாங்கலாம், 1 கோடி வேணாலும் வாங்கலாம். 10 பேர் 20 பேர் சேர்ந்து ஒரு கிளஸ்டர் ஃபார்ம் பண்ணீங்கன்னா நிறைய தொழில் பண்றது, 20 பேர் சேர்ந்து ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கலாம். நிறைய வாய்ப்புகள் இருக்கு, நாம் கண்டறியது இல்ல. முதல்ல மாணவர்கள் வந்து நாம் படித்துட்டு அத்தனை பேருக்கு வேலை கிடைச்சதை விட நீங்கள் படித்த மாணவர்கள் நாம் பல பேருக்கு வேலை கொடுக்க முடியும் அந்த ஒரு உணர்வு இருந்தால் எங்களை போன்ற உலகளை நான் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இன்னும் 1.5 வருஷத்துக்கு பிறகு நான் வந்து உங்களுக்கு எல்லாம் எந்த ஹெல்ப்பும் செய்ய மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். நிறைய அனுபவங்களை இந்த 5 ஆண்டு காலத்துல கற்றுக்கொண்டதுக்கு மக்களுக்கு அதை புரிய வைக்க சென்றடைவதற்கு கண்டிப்பா நான் உறுதுணையா இருப்பேன். எந்த மாற்றமும் இல்லை. என்கிட்ட வந்து வெளிப்படைத்தன்மை இருக்கும், என்கிட்ட தவறு இருக்காது. லஞ்சம் என்கிட்ட வந்து 1 பைசா கூட லஞ்சம் வாங்குறது தாய் தந்த மாதிரி சத்தியம் மட்டும்தான் தொழில் நின்று இந்த தேர்தல்ல என்னுடைய சம்பளம் கூட எனக்கு கிடையாது, என் குடும்பத்துக்கு கிடையாது. சம்பளம் மருத்துவ உதவி தான், ஏழையிலேயே வந்து மக்களுக்கு மருத்துவ உதவி தான் கொடுத்துட்டு இருக்கேன். என் குடும்பத்துக்கு கூட என் பதவி பயன்படுத்துறது இல்லை. என் குடும்பத்தை கூட என் பதவி பயன்படுத்தி எந்த ஆதாயமும் தர மாட்டாங்க, இது வரைக்கும் இல்ல. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னு சொன்னால் நீங்கள் எல்லாம் பிற்காலத்தில் அரசியல் கூட வரலாம். எதுல வந்தாலும் சரி நீங்கள் தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய வகையில நீங்க இருக்கணும் அப்படிங்கிறது தான். எதுல நீங்க வேணாலும் வாங்க, தலை நிமிர்ந்து நிற்கணும். பணங்காசு வாழ்க்கையில வந்து ஒரு சுகத்தை கொடுத்துருமானு சொன்னா கண்டிப்பா பணங்காசு வாழ்க்கையில சுகத்தை கொடுக்கவே கொடுக்காது, சுகத்தை கொடுக்கவே கொடுக்காது. சுயநலம் இருந்து சொன்னா அவங்க குடும்பத்துக்கு மட்டும்தான் இருக்கும் அந்த லாபம், வந்து குடும்பத்துக்கு மட்டும்தான் இருக்கும். பொது நலன் கிடைச்சா தான் மட்டும் வளர்வது வாழ்க்கை அல்ல, தன் சுற்றமும் சேர்ந்து வளர்வதுதான் வாழ்க்கை. தன் சுற்றமும் சேர்ந்து வந்து மேல வரணும். நான் சொல்ல போனா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாணவ செயலர்களுக்கு சொல்றேன், நான் இந்த தொகுதியில வெற்றி பெற்ற பிறகு இந்த காவிரி கரையோரத்திலிருக்க வந்து இப்ப நஞ்சை கிடையாது, இவர் ஐயா பெரியவர் பிறந்த மண், பெரியவர் பிறந்த மண் நஞ்சையடார்ல இருந்து இந்த பகுதியில காவிரி ஆற்றிலே மணல் எடுக்கப்பட்டிருந்தது. மணல் எடுப்பது நல்லதான்னு கேட்டீங்கன்னு சொன்னா, மணல் எடுப்பதனால் நமக்கு குடிநீர் ஆதாயம் முழுக்க பாதிக்கப்படும் மட்டும் இல்ல, காவிரியில வரக்கூடிய தண்ணீர் கரை புரண்டு வரும் பொழுது நாம் குடிநீருக்காக எடுக்கக்கூடிய நீர் அந்த மணல் பகுதியிலே மணல்ல பில்டர் ஆகிதான் சொன்னா குடிநீருக்கு நமக்கு கிடைக்கும். அந்த குடிநீர் எல்லாம் மாசுபடக்கூடிய சூழல்ல மணப்பள்ளியிலே அந்த பகுதியில் இருந்து காவிரியாற்றில இருந்து தண்ணீர் குடிக்கிறதுக்கு எடுப்பது கூட அவர்களை எங்களுக்கு தண்ணி கெட்டு போச்சு. காவிரி ஆற்றில் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய கிராமம் கூட குடிப்பதற்கு தண்ணீர் உகந்ததா இல்லைன்னு சொல்லும் பொழுது மனம் வேதனைப்படுகிறது. அதே சமயத்துல நான் இந்த 200 பேர்த்துக்கு மேல இருந்து நான் வந்து கேன்சருக்கு மட்டும் நான் பணம் கொடுத்திருக்கேன். பிரதமருடைய நிவாரணத்தில் இருந்து 200 பேர்த்துக்கு மேலும் கேன்சருக்கு மட்டும் பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நாமக்கல் தொகுதியில மட்டும். நான் வந்து இப்போ ஒரு 10 நாட்களுக்கு முன்னாடி நாமக்கல்ல இருந்து இப்ப நீங்க நல்லா பாருங்க, கீரம்பூர் டோல்கேட்ல தங்க மருத்துவமனை கேன்சர் ட்ரீட்மெண்ட் வந்து மருத்துவமனை போட்டுருவாங்க, 10,000+ கேன்சர் பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கேன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்போ கேன்சர் வந்து வரதுக்கான அதிக காரணம் நாம் மாசுபட்டிருக்கின்ற குடிநீரை நான் குடிப்பதன் காரணமாக அங்கே குமாரபாளையம் ஈரோடு பள்ளிப்பாளையத்திலிருந்து வரக்கூடிய சாய கழிவுகள் நம்முடைய பகுதியிலே தண்ணீர் வந்து எந்த சூழ்நிலை மணல் இல்லைன்னா பில்டர் ஆகாது. அந்த தண்ணி தான் குடிநீருக்கான தனியா வரும் பொழுது அதை குடிக்கும் பொழுது நாம் மிகவும் பாதிக்கப்படுகின்றோம்.
இதையெல்லாம் தடுத்து நிறுத்துவதாக தான் நான் செய்தது மட்டுமல்ல, ஏழை எளிய குடும்பத்தில் எனக்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிறைய பேர் எனக்கு வந்து உறவினர்கள் இருக்க மாதிரி, எனக்கு வந்து அந்த பகுதியில் கூடிய படிக்கின்ற பள்ளி கல்லூரி படிக்கின்ற மாணவர்கள் இரவு நேரங்களில் தவறான வழியிலே செல்லும் பொழுது காலை நேரத்தில் பள்ளிக்கு கல்லூரிக்கு செல்லாமல் பாதிக்கப்படுவதால் பெற்றோர்கள் எனக்கே நேரடியாக எடுத்து சொல்றாங்க. நான் சொல்வதெல்லாம் உங்களுடைய வாழ்வாதாரம் இந்த வயதிலே நமக்கு முடிந்தது செல்வாக்காக நினைச்சிட வேண்டாம். பெற்றோர்கள் நம்ம கொடுக்கக்கூடிய பணங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு சிரமப்பட்டு நம்ம கொடுக்கிறார்களோ அந்த கடனை எல்லாம் தீர்க்கக்கூடிய காலம் நமக்கு வந்து ரொம்ப நாள் இல்லை. இந்த வந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்த கந்தசாமி கண்டர் வந்து அவர்கள் வந்து உடல் நோய் வாய்ப்பட்டு இறக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு உயிரை எழுதியிருக்கின்றார். அந்த உயிர் எழுதுல கூட அவர் வந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வன்னியர் சமுதாயத்தை பிற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய வன்னியர் சமுதாயத்தில் இருக்க மக்கள் வாழ்வாதாரம் பெருகணும்னு சொன்னா கல்வியில தான் பெருக முடியும் சொல்லி இந்த கல்லூரியும் பள்ளியெல்லாம் இந்த பகுதியில் ஆரம்பித்திருக்கார் சொன்னார். அப்படிப்பட்ட பெரியோர்களுடைய வார்த்தையை மேம்படக்கூடிய வகையில நீங்கள் வந்து ஒவ்வொருவரும் செயல்பட வேண்டும். 45 ஆண்டு வரைக்கும் நீங்க வந்து 45 ஒவ்வொருத்தருக்கும் 45 வயசு வரைக்கும் எவ்வளவு கஷ்டப்படும் கஷ்டப்படுங்க. நீங்க 45 வயது வரைக்கும் நீங்க கஷ்டப்படக்கூடிய கஷ்டம்தான், அதன் பிறகு நமக்கு எல்லாம் இந்த ஸ்ட்ரென்த் கிடைக்காது. 45 வயதுக்கு பிறகு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், நமக்கு வந்து குழந்தைங்க படிந்து நம்மளுடைய பெற்ற குழந்தைகள் வந்து கல்லூரி படிப்புக்கு வந்துருவாங்க, அவர்களை படிக்க வைக்கணும், அவர்களை கற்று திருமணம் செய்யணும், இது போல நிறைய பொறுப்பு வந்துடும். 45 வயது வரைக்கும் தான் நமக்கு வந்து மிகவும் கஷ்டப்படக்கூடிய வயசு. அந்த வயசு வரைக்கும் நீங்க உண்மையா கஷ்டப்பட்டு பொருளோ புகழோ சேர்த்துன்னு சொன்னால் அதன் பிறகு நீ எந்த ஜென்மத்தில் எடுத்தாலும் சரி நீங்க சேர்த்த முடியாது, பொருளும் சேர்த்த முடியாது, புகழும் சேர்த்த முடியாது. அதனால ஏழையிலேயே நீங்க அத்தனை பேரும் படிச்சு உத்தியோகத்துக்கு போங்க, படிச்சு நீங்க அரசியல்வாதியா போங்க, படிச்சுட்டு நீங்க தொழில் செய்யுங்க, உங்களால் திறமை எது இருக்கோ அதையெல்லாம் பயன்படுத்துங்க. அதே மாதிரி குடும்ப வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கைங்கிறது வந்து ஆணும் பெண்ணும் எவ்வளவுக்கு எவ்வளவு சகிப்புத்தன்மை உங்களுக்குள்ள உருவாக்கி கொள்கிறீங்களோ வாழ்க்கை திறமையா இருக்கும், வாழ்க்கை செம்மையா போகும். நீங்க வந்து எந்த அளவுக்கு சகிப்புத்தன்மை நீங்க இல்லாம இருக்கீங்கன்னு சொன்னா இன்றைய காலம் எல்லாம் மலட்டுத்தன்மைக்கு ஹாஸ்பிட்டல் வந்துருச்சு. குடும்ப பெற்றோர்கள் வந்து ஒரு பக்கம் உட்காந்துருக்காங்க, பிள்ளைங்க ஒரு பக்கம் இருக்காங்க, எல்லாம் போன் எடுத்துட்டு போய் உட்காந்துரும். வாழ்வாதாரமே எல்லாம் கம்ப்ளீட்டா கெட்டு போச்சு. இது எல்லாம் மாற்றி அமைக்கணும். நீங்க வந்து ஒவ்வொருத்தரோட வாழ்வை வந்து மேல் வந்து சொன்னால் இது போல இருக்கிற ஒரு தவறானது எல்லாம் தயவு செய்து இந்த பழக்க வழக்கங்கள் எல்லாம் கொஞ்சம் விட்டு கொஞ்சம் தூரம் நில்லுங்க. உங்களுடைய வாழ்க்கை உங்க கையில் தான் இருக்கு, எங்க கையில யாருடைய கையில இருக்காது. அதனால் நீங்க மாணவனைகள் எல்லாம் நீங்க படிப்பது மட்டும் இந்த கல்லூரியில் படித்திட்டு மட்டும் இல்ல, நீங்களும் இந்த நாட்டிலே வந்து இன்றைய ஜனாதிபதி பாத்தீங்கன்னா பழங்குடியினர் இனத்தை சேர்ந்த ஒரு மகளிர் இன்னைக்கு இந்திய திருநாட்டின் முதல் குடிமகனாக இன்னைக்கு வந்து இன்னைக்கு அமர்ந்திருக்காருன்னு சொன்னால் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர்ல வந்து பிறக்கும் போது நம்ம ஒரு ஜனாதிபதி ஆகும் கூட எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. அந்த அறிவிக்கிறதுக்கு முன்னாடி கூட எங்களுக்கு தெரியாது. அவர்களை நேரில் சந்திச்சு பேசும்பொழுது 15 நிமிடம் உட்காந்து பேசும்பொழுது அவர் சொன்னார் அவர் குடும்பத்துடைய வாழ்க்கை அவர்கள் வந்து எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருந்தனு சொல்லி அவர் சொல்லும் பொழுது அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் ஜனாதிபதி ஆகும் போது ஏன் இந்த பரமத்தி வேலூர்ல இருந்து ஒருத்தர் வரக்கூடாதுன்றார். வர முடியும், நீங்க பெரிய பெரிய பதவிக்கு வர முடியும். இங்க இருக்கிற முன்னாள் துணைவேந்தர் இருக்காங்க, அதே மாதிரி வந்து தேர்தல் பணிக்குழுல இருந்தார் டிஎன்பிசியில இருந்து தலைவராக இருந்தவர்களா இருக்காங்க. நீங்க எல்லாம் மிக பெரிய பொறுப்புக்கு வர முடியும். எந்த பொறுப்புல வந்தாலும் சரி தயவு செய்து சொல்றேன், உங்களுடைய சூழ்நிலை வாழ்நாள் முழுதும் தயவு செய்து லஞ்சம் வாங்கவே வாங்கிறாங்க. லஞ்சம் வந்து அதை விட ஒரு கொடிய நோய் வரது இல்லை. லஞ்சம் தயவு செய்து வாங்கிறாதீங்க. அதே போல தேர்தலுக்கு வந்து தயவு செய்து யாரிடம் ஓட்டுக்கு பணம் வாங்காதீங்க. உங்களுடைய எதிர்காலத்துக்கு நான் பேசுறேன். என்னைக்கு நாம பணம் வாங்குறோமோ நாம் விதை விதைக்கிறாங்க, நம்ம அறுவடை செய்யறாங்க அர்த்தம். நான் இருக்கேன்னு சொன்னா இன்னும் 3.5 வருஷம் வச்சு 1.5 வருஷம் கண்டிப்பா நான் தேர்தல் நிக்க மாட்டேன். எனக்கும் இந்த எம்பிங்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லை. நான் சொன்னேன் நல்லவர்கள் வந்து சொல்லும் போது நல்லவர்கள் வந்து இந்த அரசியல்ல இருப்பது கடினம்னு சொல்லி நான் வெளிப்படையா தான் பேசிட்டு இருக்கேன். அதனால நீங்கள் எல்லாம் உங்கள் இளைஞர்கள் கையில தான் இருக்கு.
இந்த நாட்டை திருத்துவதற்கு மாற்றுவதற்கு இன்றைய காலம் சரியான சூழல் இல்ல. நீங்க உங்க கையில் தான் இருக்கு, மாற்ற வேண்டும். ஒரே மாற்றம் இந்த கையில் எழுந்த கையில் இருக்கு சொல்லிக் கொண்டு நீங்கள் அனைவரும் கடுமையாக உழைக்க வேண்டும், மிக பெரிய அளவில் வர வேண்டும். இந்த கண்டர் கல்லூரியிலே படிக்கக்கூடிய மாணவ மனைகள் எல்லாம் பெரிய பெரிய உத்தியோகத்துல வந்து இந்த மாதிரி நாளைக்கு வந்து முன்னாள் மாணவர்கள் முறையில இங்க ஸ்டேஜ்ல உட்கார்ந்து இருக்கணும். அது போல இருக்கிற நிகழ்ச்சியை என் வாழ்நாள் முழுவதும் பார்க்க வேண்டும் இந்த நேரத்துல வேண்டி கேட்டுக்கொண்டு என்னுடைய குலதெய்வத்தை வேண்டி உங்களுக்கு எல்லாம் நீண்ட ஆயுளும் நீண்ட பேரும் போல கிடைக்க வேண்டும் என்று வேண்டி பெருமை நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பல்வேறு பள்ளி மாணவர்கள் பங்கு பெற்ற அறிவியல் கண்காட்சியில் 86 மாதிரிகள் வைக்கப்பட்டு அதில் சிறந்த மாதிரிக்கு தற்பொழுது பரிசளிக்கப்படுகின்றது. சிறந்த அறிவியல் கண்காட்சிக்கான பரிசினை வழங்குமாறு உயர் திரு AKP சின்ராஜ் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். முதல் பரிசு பெறுகிறது கந்தசாமி கண்டர் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி மாணவர்களான ஜானவி ஸ்ரீநிதி அவர்களை வேகானந்தா வித்யாலயா பாண்டமங்கலத்தைச் சார்ந்த MK நந்தனா ஆர்யே. இரண்டாம் பரிசினை வழங்க சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் மேனாள் துணைவேந்தர் எங்கள் கல்வி கோவிலின் அங்கமான மாணவர்களுக்கான வளமான எதிர்காலத்திற்கு திடமான திட்டங்களை வகுப்பதில் பங்கு பெற்ற மாண்பமை ஏ கலாநிதி ஐயா அவர்களை பரிசளிப்பாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மூன்றாவது பரிசு RN ஆக்ஸ்போர்ட் பப்ளிக் ஸ்கூல் CBSE SB நிதேஷ் என் பிரணீத். Yeah.
நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ஐயா திரு ஏ கே பி சின்ராஜ் அவர்களுக்கு
நம் அனைவரின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக காசி விஸ்வநாதன் ஐஏஎஸ் முன்னாள் தலைவர் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் சென்னை அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு அழைக்கின்றேன். கந்தசாமி கண்டர் கல்லூரியுடைய பாராளர் டாக்டர் சோமசுந்தரம் அவர்களே, கல்லூரி முதல்வர் உட்பட மேடையிலே அமர்ந்திருக்கின்ற சான்றோர்களே, ஆசிரியர் பெருமக்களே, மாணவ மாணவிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, எனது மாலை நேர வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு பிறகு நிறைய சான்றோர்கள் பிஏபிகள் பேச இருப்பதால் நன்றாக நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் மிக சிறப்பாக மாணவர்களுக்கு என்ன தேவையோ அதை அந்த அறிவுரையை கூறிவிட்டு சென்றிருக்கின்றார். நான் ஒரே ஒரு கருத்து மட்டும்தான், என்னுடைய தலைப்பில் என்ன சொல்றேன்னாக்க, கலைத்திறன் பரிசு. கலைத்திறன் போட்டியில வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுன்னு போட்டிருக்காங்க. நாங்கெல்லாம் கல்லூரியில் படிக்கும் பொழுது பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, விளையாட்டு போட்டி, கலை நிகழ்ச்சி போட்டி இப்படிதான் இருக்கும். ஆனா உங்க பத்திரிகையில என்ன போட்டிருக்கு, கலை திறன், திறன் தீராயின் திறன், ஆங்கிலத்துல ஸ்கில், ஸ்கில். இன்னைக்கு ட்ரெண்டே மாணவர் மத்தியில நம்முடைய தமிழக முதல்வர் கூட நான் முதல்வன் அப்படின்னு ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்கார். என்ன அப்படின்னா, வெறும் டிகிரி மட்டும் நமக்கு வேலையை கொடுக்காது, மைண்ட்ல வச்சுக்கணும். வெறும் டிகிரி மட்டும் தனியாருக்கு வேலைக்கு போக முடியாது, அரசாங்க வேலைக்கு போக முடியாது. டிகிரி படிக்கும் பொழுது அடிஷனலா கூட திறனை வளர்த்திக்கணும். அதுதான் இன்னைக்கு ட்ரெண்ட், ஸ்கில், ஸ்கில் டெவலப்மெண்ட், திறனை வளர்க்கணும். இப்ப நாள் முதல்வன் திட்டத்தினுடைய முக்கிய நோக்கமே மாணவர்கள் கல்லூரியிலே படிக்கும் பொழுது திறனை வளர்த்துக்கணும். என்ன அப்படி திறன், ஒன்னு தெரிஞ்சுக்குங்க. முன்னெல்லாம் நாங்க படிக்கும் போதெல்லாம் எம்ஏ படிச்ச ஒரு காலேஜில் ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக கிடைக்கும். இன்னைக்கெல்லாம் அவ்வளவு எளிமை இல்லை. இப்ப படிக்கிற, எதுக்கு படிக்கிற, வேலைக்கு போகணும்னு படிக்கிற. பெரும்பாலும் ஏழை விட்டு பசங்க தான் அங்க முன்னாடி உட்காந்துருக்கீங்க. ஒண்ணு அரசாங்க வேலை இல்லைன்னா தனியார் வேலை, ரெண்டு தான் போக முடியும், ரெண்டு துறை தான் இருக்கு, பிரைவேட் செக்டர், செக்டர். தனியார் துறையில வேலைக்கு போகணும்னா தம்பி என்ன பிஏ படிச்சுக்கிறியா, வேலை கிடையாது. உனக்கு என்ன முன் அனுபவம் இருக்குது, எங்க தொழில எங்க தொழில் சாலையில வேலையை சேரணும்னா என்ன முன் அனுபவம் இருக்கு, உனக்கு ஆங்கிலத்துல சரளமா பேச தெரியுமா, அட்லீஸ்ட் தமிழ்லயா சரளமா பேச தெரியுமா, உனக்கு டைப்ரைட்டிங் தெரியுமா, உனக்கு ஷார்ட் ஹேண்ட் தெரியுமா, இப்படி எல்லாம் அடிஷனல் ஸ்கில் இருந்தா தான் அங்க வேலைக்கு போக முடியும். நல்ல கவனி, இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல என்னென்னமோ இருக்கு. நீங்க எல்லாம் நினைச்சிருப்பீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் டேலி பாத்திருப்பீங்க, அனிமேஷன் தெரிஞ்சிருப்பீங்க. இப்பெல்லாம் என்னோட ஒரு ஐயா கலாநிதி சார் நல்லா பேர் சொல்லுவாரு, கிளவுடு கம்ப்யூட்டிங், பிளாக் செயின், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்சி, மெஷின் லேர்னிங், இண்டஸ்ட்ரி 4.0, பிளாக் செயின், இப்படி எல்லாம் நிறைய எல்லாம் 6 மாசம் 3 மாசம் கோர்ஸ் வந்திருக்குது. நீங்க டிகிரி படிக்கும் பொழுது அந்த கோர்ஸை கல்வி தயவுசெய்து நான் பிரின்சிபாலுக்கும் வேண்டிக்கு பேராசிரியருக்கும் வேண்டி கேட்டுக்கிறேன், பசங்களை படிக்கும் பொழுது நீ ஒரு போட்டித் தேர்வு தயாராகு, இப்படி அடிஷனல் குவாலிஃபிகேஷன் வச்சுக்க, ஒரு டைப் ரைட்டிங் போ அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஏன்னா வெறும் டிகிரி மட்டும் கொடுத்து அந்த பசங்க வெளியில போய் வேலை கிடைக்காது. இது மாதிரி கம்ப்யூட்டர்ல நிறைய கோர்ஸ் வந்திருக்கு 6 மாசம் 3 மாசம், அதுதான் இந்த நான் முதல்வன் திட்டம். இப்ப நான் முதல்வன் திட்டத்துல நீங்க இணையதளத்தில் போய் லாக்இன் பண்ணீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும், இதை கத்துக்குங்க. நீங்க 3 வருஷம் டிகிரி முடிச்சுட்டு போகும் பொழுது ஒரு கம்பெனிக்கு அப்ளிகேஷன் போட்டீங்கன்னா, சார் பிஏ பிளஸ் நான் கிளவுட் கம்ப்யூட்டிங், ஒரு டேலி, ஒரு அனிமேஷன் வச்சிருக்கு சொன்னா உங்களுக்கு வேலை கொடுப்பான்.
வெறும் மியர் டிகிரியை வச்சுக்கிட்டு வேலைக்கு போக முடியாது. தயவு செய்து மாணவ மாணவிகள் இது புரிஞ்சுக்கங்க. டிகிரி ஜஸ்ட் டு அக்வயர் நாலேஜ், அறிவை வளர்த்துறதுக்கு மட்டும்தான் டிகிரி அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. அப்ப வேலைக்கு போகணும்னா இதுதான், பிரைவேட் வேலைக்கு போகணும்னா இது மாதிரி அடிஷனல் குவாலிட்டி. படிக்கும் பொழுதே டைப்பிங் போங்க, ஆங்கிலத்துல தமிழ்ல ஷார்ட் ஹேண்ட் இருக்கு, அதே மாதிரி ஹையர் லோயர் இருக்கு. 400 ரூபாய் மாசம், ஒரு 3 மாசம் போனீங்கன்னா டைப்பிங் கத்துக்கலாம், தெரியுதா? கத்துட்டீங்கன்னா ஒரு பிரைவேட் கம்பெனியில போனீங்கன்னா டிகிரி வித் டைப்பிங் உடனே ஒரு 10,000 சம்பளம் கொடுப்பான். வேறு டிகிரினா கிடைக்காது இது பிரைவேட்ல. கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னா 2, மத்திய அரசு மாநில அரசு. மத்திய அரசு வேலைக்கு போகணும்னா யூபிஎஸ்சி, மாநில அரசு வேலைக்கு போகணும்னா டிஎன்பிஎஸ்சி. அப்ப டிஎன்பிஎஸ்சிக்கு போட்டித் தேர்வுக்கு ப்ரிப்பேர் ஆகணும். அத நீ டிகிரி படிக்கும் பொழுது, இப்ப ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் பொழுது தெரிஞ்சுக்க. ஏன்னா 6ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் சமச்சீர் கல்வி புக்கு தான் கொஸ்டினே வரும். அப்ப நீ டிகிரி படிக்கும் பொழுது அந்த டிஎன்பிஎஸ்சி உடைய சிலபஸ் எடுத்து வச்சுக்கிட்டு 6ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் புக்கு வச்சுக்கிட்டு என்ன மாதிரி கேள்வி கேட்கறான்னு 2 சைமல்டேனியஸா படிச்சுட்டு போ. டிகிரி ஒரு பக்கம் படி, ஒரு பக்கம் போட்டி தேர்வு படி. டிகிரி முடிச்ச உடனே நீ தேர்வு எழுதினா எளிதியா வெற்றி படிக்கலாம். நீ அதை விட்டுட்டு வெறும் டிகிரி மட்டும் படிச்சுட்டு போனீங்கன்னா திருப்பி 3 வருஷம் கோச்சிங் சென்டர். இப்ப நாங்களாம் ஃப்ரீயா கோச்சிங் சென்டர் எடுத்துட்டு இருக்கிறோம். சரத்துல அயோத்தியப்பன் பக்கத்துல எனக்கு தொந்த திருநூறு வில்லேஜ்ல 10 வருஷம் நடத்திட்டு இருக்கிறேன். கிட்டத்தட்ட இந்த வருஷம் குரூப் 4ல 450 பேர் எழுதினாங்க. இப்ப எங்கிட்ட குரூப் 2 மெயின் எக்ஸாமுக்கு 150 பேர் இருக்கிறாங்க, போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு 120 பேர் இருக்கிறாங்க. இப்ப அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க தெரியுமா? எல்லாம் வயசு 26, 27, 30, எல்லாம் பிஏ படிக்க வேண்டியது, எம்ஏ படிக்க வேண்டியது, பிஎட் படிக்க வேண்டியது, அதுக்கப்புறம் வேலை இருந்து டிஎன்பிஎஸ்சி தெரிஞ்சுக்கிட்டு இப்ப 30 வயசுல படிக்க வர்றாங்க. அதெல்லாம் தயவு செய்து அப்படி நீ பண்ணாத. இப்ப படிக்கும் பொழுதே, கல்லூரியில படிக்கும் பொழுதே ஒரு புக்கு சிலபஸ் புக், உன்னுடைய புக் வச்சுக்க, இன்னொரு புக்கு டிஎன்பிஎஸ்சி புக்கு, 2 சைமல்டேனியஸா படிச்சுட்டு போ. நீ டிகிரி முடிச்சுனே வேலைக்கு போலாம். ஏன்னா ஏழை விட்டு பசங்க, நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், ஏழைக்கு படிப்பு தான் சொத்து, ஏழைக்கு படிப்பு தான் சொத்து, தெரியுதா? ஏழை படிப்பாலதான் மேல வர முடியும், வேற எப்படியும் பண்ண முடியாது. எம்பி சார் சொன்ன மாதிரி வசதி படிச்ச பசங்க சின்ன சின்ன தொழில் ஆரம்பிக்கலாம். ஆனா அப்படி என்னத்தை எனக்கு தெரிஞ்சவர்கள் இந்த கல்லூரியில் படிக்கிற 60-70 பசங்க அப்படி வசதி படிச்ச பசங்க இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அப்ப உனக்கு படிப்பு தான் சொத்து. அப்ப வெறும் டிகிரி வச்சுக்கிட்டா வேலைக்கு போக முடியாது. அப்ப டிகிரியில படிக்கும் பொழுது உன்னுடைய திறனை, ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்க. தயவு செய்து இதை மட்டும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால கல்லூரியில படிக்கும் பொழுது, பிரசன்சி காலேஜில் படிக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் இயர் படித்தேன், ஒரே ஒரு சம்பவம் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். எம்ஏ பிரசன்சி எனக்கு சின்ன வயசுலேயே அப்பா இருந்துட்டார், அம்மா மட்டும்தான் எனக்கு. எனக்கு 3 அக்கா, ஒரே அக்கா மட்டும்தான் 10th படிச்சிருக்கேன், மற்றவங்கலாம் 8th படிச்சுவீங்க. நான் மட்டும்தான் எங்கள் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டு. பிஏ 7 ஆர்ட்ஸில் முடிச்சுட்டு நல்ல மார்க் எடுத்தேன். பிரசன்சி காலேஜில் எம்ஏ போய் சேர்ந்த வரலாறு. நான் சரி, எம்ஏ தான் அதுக்கு மேலே கிடையாது படிப்பு, எம்ஏ தான் படிக்க போறோம், பெரிய படிப்பு, நமக்கு வேலை கிடைக்கும் நினைச்சுட்டு நான் இருந்தேன். இப்ப நீங்க நினைச்சிருக்கிற மாதிரி ஒரு நாள் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணி ஒரு 5 நாள் போச்சு, விக்டோரியா ஹாஸ்டல் ட்ரிபிள்கேன்ல இருக்கு. அப்ப ஒரு 7 மணி இருக்கும், நான் வெளியிலேருந்து வந்துட்டு இருக்கிறேன். இன்னொரு சீனியர் ஒருத்தர் சாமிதுரன், உங்க மாவட்டம் சேர்ந்தவர், கொல்லிமலையை சேர்ந்த ஒரு மலைவாழ் தெய்வம், எனக்கு அவர் ஒரு தெய்வம், வழிகாட்டியா இருந்தாரு. அவர் வந்து எம்ஏ எக்கனாமிக்ஸ் முடிச்சுட்டு சாமிதுரன் பேரு, இஸ் நோ மோர். அவர் எனக்கு வழிகாட்டினாரு. என்ன சொன்னார் தெரியுமா? அவர் உள்ள வந்தார், தம்பி எந்த ஊர்னு கேட்டாரு. ஐயா நான் சேலம்னு சொன்னேன். அப்ப சேலமும் நாமக்கல் ஒரே மாவட்டமா இருந்தது. ஓ சேலமா, நானும் சேலம் தாவா, உங்க அப்பா என்ன பண்றாரு கேட்டாரு. ஐயா எனக்கு அப்பா இல்லைன்னு சொன்னேன். உடனே தோல் மேல கைய போட்டாரு. ஏய் எனக்கு அப்பா இல்லப்பா, என் கண்ணு இங்க வச்சுட்டா வந்தாரு. என்ன படிக்கிறது கேட்டார், நல்ல கவனி மாணவன், என்ன படிக்கிறதுன்னு கேட்டாரு. ஐயா நான் முதலாம் ஆண்டு எம்ஏ வரலாறு படிக்கிறேன்னு சொன்னேன். என்ன சொன்னா தெரியுமா? 1976 எம்ஏ படிச்சுட்டு நீ நாக்கத்தான் வலிக்கணும்னாரு. 1976 ஏன் சார் அப்படி எனக்கு ஒரு சொல்லே வந்துருச்சு, ஏன் சார் அப்படி சொல்றீன்னு கேட்ட. கண்ணு, எம்ஏ வந்து அறிவை வளர்த்துறதுக்கு, உனக்கு எம்ஏ டிகிரி வேணுமா வேலை வேணுமான்னு கேட்டாரு. சார் எனக்கு டிகிரி வேணாம், வேலை தான் வேணும் அப்படின்னு சொன்னேன். அப்படியா, வா அப்படின்னு ரூம் கூட்டி போனாரு. சத்தியமா சொல்றேன், அதுக்கு முன்னால வரையிலும் யூபிஎஸ்சினா என்னன்னு தெரியாது, டிஎன்பிஎஸ்சினா சத்தியமா தெரியாது. நான் எம்ஏல தான் ஒரு பெரிய கடவுளா நினைச்சிருந்தேன்.
ரூம்ல கூட்டி போய் சொன்னாரு, என் தம்பி நீ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுனா ஸ்டேட் கவர்மெண்ட்ல வேலைக்கு போலாம், யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுனா நீ சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைக்கு போலாம், இந்த டைம் வந்து என்ன டைம் இருக்கு, உன்ன வா நான் டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ் கூட்டி போறேன், கூட்டி போயிட்டு அப்ளிகேஷன் ஃபில் அப் பண்ணி போடுறேன், நீ வந்து எம்ஏ உங்களுக்கு வேணாலும் விட்டுடு, நீ இந்த போட்டி தேர்வு போட்டு ப்ரிப்பேர் பண்ணுன்னு சொன்னாரு அந்த தெய்வம். அந்த தெய்வம் சொன்னதை கேட்டேன், மறுநாள் என்ன கூட்டி போனாரு, அப்ளிகேஷனை வாங்கி நான் ஃபில்அப் பண்ணி யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுனேன், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுனேன். அந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன இது, என்கிட்ட வசதி கிடையாது, எங்கள் அம்மா மட்டும்தான் இருந்தது, பசுமாடு வச்சு பால் வியாபாரம், ஒரு 3 ஏக்கர் மேட்டு நிலம் தான் என்னோட சொத்து, என்னுடைய ப்ராப்பர்ட்டி. ஓபி கண்ணானு அப்பெல்லாம் ஜென்ரல் ஸ்டடிஸ் ஜென்ரல் நாலேஜ் புக்கு, போட்டித் தேர்வுக்கு பெரிய புக் இருக்கும், 300 ரூபாய் அப்பெல்லாம் அந்த புக்கு. அந்த புக்கு ஒன்று வாங்க சொன்னார் சாமிதுரை, என் கையில் ஒரு 80 ரூபா இருந்தது, எடுத்துக்கிட்டு ஒரு 8 மணிக்கு ஓடுறேன், ரிப்ளிகன்ல போகன் பதிப்பு இருந்ததுக்கு, அங்கே ஒன்ன செட்டியார் அவரும் என் தெய்வம், எனக்கு கண்ணை திறந்தவர் அவரும் ஒருத்தர் என் வாழ்க்கையில முன்னுக்கு வர்றதுக்கு. அவர் கடையை மூடுறாரு, செட்டியார் எனக்கு ஓபி கண்ணா புக்கு வேணும்னு கேட்டேன், புக்கு எடுத்து கொடுத்தாரு, ஃபர்ஸ்ட் பேஜ் திரட்டி பார்க்குற வெலம் 200 ரூபா, என்கிட்ட இருந்து 80 ரூபா, புக்கை திருப்பி கொடுத்தேன், ஏன் தம்பினாரு என்கிட்ட இவ்வளோ காசு இல்லைன்னு சொன்னேன், நாளைக்கு கொடுத்துருந்தாரு, நாளைக்கு கொடுக்க முடியாது, எங்க காலத்துல ஒரு மூட்டை 70 கிலோ கடற்காய் மூட்டை 14 ரூபாய் அப்படின்னா எத்தனை மூட்டையை வித்து நம்ம வந்து கடத்த அடைக்க முடியும். அப்ப நின்றுட்டே இருந்தேன், இந்த விக்டோரியா பையனா ஆமான, சரி உனக்கு எனக்கு ஒரு டீலு, கையில இருக்கிற காசு கொடுத்துரு, புக்கை கசங்காம திருப்பி காலையில கொடுத்துருந்தாரு, நீங்க சொன்ன நம்ப மாட்டீங்க, இந்த புக்கை இந்த தாம்பால தட்டவர் இப்படியே தூக்கிட்டு வந்தார் ரூமுக்கு, கசங்கிட்டா 300 ரூபாய் தர முடியாது. ரூம்ல வந்து மணி 12 வரையிலும் பரட்டினேன், என்னுடைய ரூம்மேட்டு குமார்னு சொல்லிட்டு, அவனு ஒரு சாதாரண வீட்டு பையன்தான், அவங்க அப்பா நம்ம சேலத்துல இருந்து கடத்தூருக்கு ஒரு பஸ் போகும், KHMS ஒரு பஸ் அதுல டிரைவர், அவன் 1 மணிக்கு லூசு பையா, நீ எல்லாம் ஐஏஎஸ் பாஸ் பண்ண முடியுமா சொல்லிட்டு லைட்டா பண்ணிவிட்டான். திருப்பி அவங்ககிட்ட குவச்சிக்கல, நானு குவச்சிக்காம அந்த புக் எடுத்துக்கிட்டு அப்படியே வெளியே வந்து இங்க பிரசன்சி காலேஜுக்கு போறேன், அங்க ராமச்சந்திர ரெட்டியார்னு சொல்லிட்டு அவர் ஒரு தெய்வம் மாதிரி பிரின்சிபால், அவருக்கு குழந்தை இல்லை, சொந்த சம்பளத்துல அந்த பார்க் இந்த மாதிரி பார்க்ல லைட்டு போட்டிருப்பார், லைட்டு போட்டிருந்தாரு, அங்கெல்லாம் பசங்க படிப்பாங்க, நான் போய் 1 மணிக்கு உட்காந்து 5 வரணும் உட்காந்து புக்கை படிச்சிட்டேன், எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, ஒன்றும் இல்லை போட்டி தேர்வு, ஒரு சயின்ஸில் 5 கொஸ்டின், ஹிஸ்ட்ரியில் 5, எக்கனாமிக்ஸில் 5, மேத்ஸில் 5, தமிழில் 5, கான்ஸ்டியூஷனில் 5, கரண்ட் அஃபேர்ஸில் 5, இவ்வளோ தான் போட்டி தேர்வு, தைரியம் வந்துருச்சு. அடுத்த நாள் காலையில் புக்கை கூட போய் திருப்பி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நேராக காலேஜுக்கு போனேன், காலேஜில் உங்கள் நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த ராமலிங்க பிள்ளை இருக்கார் இல்லையா, அவங்க மருமகன் தான் எங்கள் ப்ரொஃபஸர், ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸர், அவர்கிட்ட போய் சொன்னேன், ஐயா அந்த மாதிரி நான் வேலைக்கு தான் போகணும், எனக்கு எம்ஏ வேண்டியதுன்னு சொன்னேன், ஒன்னால் முடிஞ்சா நீ போய் படிச்சுக்கப்பா, கிளாஸுக்கு வந்து அட்டன்ஸ் போட்டு கொண்டு போயிட்டு சொன்னார், அவ்வளோ ஒரு தெய்வம் எனக்கு, கையெழுத்து போட்டுட்டு நேராக கன்னிமாராவுக்கு போவேன், சில நாள் பஸ்ஸில் போவேன், சில நாள் நடந்தே போவேன், கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் ட்ரிப்ளிங் எனக்கும் கன்னிமரா லைப்ரரி இருக்கும், காலையில 6 மணிக்கு போவேன், அங்க லைப்ரரியின் ஒரு பாய் அவரோட ஃப்ரெண்டு பிடிச்சிக்கிட்டேன், 8 வரையிலும் அவர் லைப்ரரி போட்டுருவோம், நானே இருந்து போட்டுவேன், 1 ஆண்டு 2 ஆண்டு தொடர்ந்து போனேன், யூபிஎஸ்சி தேர்வு எழுதுனேன், மெயின் தேர்வில் வெற்றி பெற்றேன், இன்டர்வியூல தோல்வி அடைஞ்சேன், அதே மாதிரி குறுப்பன் தேர்வில் வெற்றி அடைஞ்சேன், இன்டர்வியூல தோல்வி அடைஞ்சேன், விடலை, 2ஆம் ஆண்டு வந்துருச்சு, எம்ஏ எக்ஸாம் எழுதி ஆகணும், எம்ஏவா வேலையான முடிவெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு, எம்ஏ வேணான்னு முடிவெடுத்துட்டு இதே மாதிரி மறுபடியும் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுனேன், மெயின் எக்ஸாம் போயிடுச்சு, தன்னம்பிக்கை எழுதிட்டேன், குறுப்பன் எக்ஸாம் எழுதுனேன், டிஎன்பிஎஸ்சி அடித்தேன், நான் எக்ஸாம் எம்ஏ எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியே வேலைக்கு போயிட்டேன், நல்லா புரிஞ்சுக்க, குறுப்பன் டெக்னிக்கல்ரா, குறுப்பன் சர்வீஸ்ல வேலைக்கு போயிட்டேன், அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு ப்ரொஃபஸர், நீ வந்து எழுதுறது எழுதுப்பா, எம்ஏ கிடைச்சா கிடைக்கட்டும் கிடைக்கலாம் போட்டு சொன்னாரு, ஒரே வாரம் தான் எம்ஏ ப்ரிப்பேர் பண்ணிட்டு எம்ஏ டிகிரி கையில், எம்ஏ டிகிரி டிகிரி மாரியும் தெரியல, எல்லா தேர்வுக்கும் டிகிரி தான் போறோம், எம்ஏ தேவையில்லை, ஸோ பிஏ டிகிரியை வச்சு வேலைக்கு போனேன். அதனால நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நான் சொல்ற கருத்தை 1-2 பேர் ஏத்துக்குங்க, உங்க விருப்பம், படிக்கும் பொழுதே தயவு செய்து, இப்ப நான் வேலைக்கு போயிட்டு எங்க அம்மா கையில் கை நாட்டு தான் போடும், நான் வேலைக்கு போட்டதப்பறம் எங்கள் அம்மாவுக்கு நல்ல மாலுன்னு கற்றுக் கொடுத்தேன், அதுக்கப்புறம் நான் இல்லை இம்மாலுன்னு கையெழுத்து போடுவாங்க,
அதே மாதிரி கலைஞர் கருணாநிதி கிட்ட இந்த பிரைவேட் சென்டர் வேலை பார்த்தேன். அப்பெல்லாம் டிவியில பாப்பாங்க, யார எங்க அம்மா ஊரே பேரட்டுவாங்க, அம்மா நல்லம்மா நீ பரவாயில்லம்மா நீ படிக்காம இருந்தா கூட உன் பையன் படிக்க வச்சு இவ்வளவு பெரிய வேலைக்கு அமைச்சிட்டேன்னு சொல்லுவாங்க. உன் குடும்பமே மகிழ்ச்சி அடையும், உன் சுற்று உன்னுடைய சொந்த பந்தம் மகிழ்ச்சி அடையும், மொத்த சமுதாயமும் மகிழ்ச்சி அடையும். சொந்த பந்தம் மட்டும் இல்ல கிராமமே. இன்னைக்கு பெரிய வேலையில போனேன், காவிரி ஆறு 80 கிலோமீட்டர் எங்க ஊருக்கு குடி தண்ணீர், எம்டி டோடா இருந்தேன் குடி தண்ணி கொண்டு போய் கொடுத்தேன். அதே மாதிரி எங்க ஊர்ல 60 லட்சம் ரூபாய்க்கு நம்ம கிராம ஸ்கீம்ல ஒரு பெரிய கம்யூனிட்டி ஹால் கட்டி வச்சிருக்கேன். இது மாதிரி அதுலதான் இப்ப நான் கிளாஸ் நடத்திட்டு இருக்கிறேன் எப்படி சாட்டர்டே சண்டே. நான் எதுக்கு சொல்றேன்னா இது மாதிரி நிறைய கருத்துக்களை சொல்ல முடியும். அதனால தயவு செய்து மாணவர்கள் திறனை வளர்த்திக்கிட்டு நீங்க முன்னுக்கு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. நீங்க எல்லாம் முன்னுக்கு வந்து குடும்பத்துக்கு துணையா இருங்க, உங்க சமுதாயத்துக்கு துணையா இருங்க, இந்த நாட்டுக்கு துணையா இருங்க என வேண்டி. அதே வேளையில வயவேரா காணுகின்ற இந்த கன்ற காலேஜ், இந்த பூமி இந்த எர்த் இருக்கிற வரையில நிலைச்சு நின்று இது மாதிரியான ஏழை குழந்தைகளுக்கு கல்வியை வழங்க வேண்டும் என வாழ்த்தி இந்த அளவிலே எனது வாழ்த்துறையை நிறைவு செய்து அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். மாணவர்களுக்கு நல்லதோர் அறிவுரை வழங்கி அமர்ந்திருக்கும் ஐயா அவர்களுக்கு எனது நன்றி. அடுத்ததாக கலை நிகழ்ச்சி போட்டியில் பங்கு பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட உள்ளது. 45 பள்ளிகள், 25 கல்லூரிகள் பங்கு பெற்ற மெகா கலை நிகழ்ச்சி போட்டியானது 3 நாட்களாக நடந்து தற்பொழுது இந்த கலை நிகழ்ச்சி போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட உள்ளது. வெற்றி பெற்ற மாணவ செல்வங்களுக்கு பரிசினை வழங்குமாறு உயர்திரு AM காசி விஸ்வநாதன் ஐயா அவர்கள், IAS முன்னாள் தலைவர், தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அவர்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
திருடர் போட்டியில் வென்ற மாணவர்களுக்கு பரிசளிக்க டாக்டர் டி செந்தில்குமார் அவர்கள் செயலர் பேராசிரியர் குலத்தலைவர் அண்ணா பல்கலைக்கழகம் திருச்சி அவர்களை வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
கலாநிதி அவர்கள் நமது அரண்மனை தலைவர் அவர்களை கௌரவப்படுத்தும் விதமாக பொன்னாடை போட்டு கௌரவிக்கிறார். துரைவேந்தர் அவர்களுக்கு நன்றி. நண்பர்களே, இந்த விழா மிகவும் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்பது எல்லோருடைய விருப்பம். அதுவே எங்களுடைய விருப்பமாகவும் உள்ளது. ஆகினால் மாணவ செல்வங்களை தயவுசெய்து ஒரு 5 நிமிடங்கள் பொறுமை காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த கல்லூரி துவங்குவதற்கு காரணமாக இருந்தவர் திரு கந்தசாமி கண்டர் அவர்கள். கந்தசாமி கண்டர் அவருடைய உடல் நலத்தையும் பொருட்படுத்தாமல் இந்த கல்வி வளாகம் எந்த மாதிரி வளர வேண்டும் என்ற ஒரு கற்பனையோடு அவர் தனது செல்வங்களை எல்லாம் ஒரு அறக்கட்டளை நிறுவி அதன் மூலம் நடத்த வேண்டும் என்ற அவருடைய அவாவை தெரிவித்தார். அதற்காக அவர்களை நாம் இந்த நாளில் பாராட்டுவோம். பாராட்டுவது என்பது அவர் உயிரோடு இருந்தால்தான் பாராட்ட வேண்டும் என்ற கடமை இல்லை. அவர் இறந்த பிறகும் பாராட்டுகிறோம் என்றால் அதற்கு காரணம் இது நாம் இங்கே அமர்ந்திருக்கும் எல்லோருக்கும் இது ஒரு பாடமாக வந்து சேர வேண்டும். மனதிற்குள் ஏற்றி அதன்படி அறக்கட்டளைக்கு உபகாரமாக இருக்க வேண்டும். ஒன்று நடந்து கொண்டிருக்கும் அறக்கட்டளைக்கு உதவ வேண்டும். இன்னொன்று நீங்களே உங்களுடைய மன திருப்திக்கு அறக்கட்டளை ஆரம்பித்து அதன் மூலம் இந்த நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். இதைத்தான் எனக்கு முன்னால் பேசிய தலைவர் யூபிஎஸ்சி மெம்பர் வெகு சிறப்பாக கதைகளை கூறி அவர் இது எவ்வளவு முக்கியமானது என்பதை தெரிவித்தார். இந்த விழாவிற்கு வருவதற்கு முன் இந்த கல்லூரியில் படித்ததற்காக நம்மளை அழைத்திருக்கிறார்கள் என்று நினைக்கும் பொழுது இந்த கல்லூரி எங்களை விட இன்னும் பெரியவர்களை படிக்க வைத்து அவர்களெல்லாம் அழகு பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதிரி வரிசையில் நான் ஒருவேளை கடைசி மாணவனாக இருப்பேன் என்று நினைக்கிறேன். அந்த விழாவில் கலந்து கொள்ளும் இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு அளித்தமைக்கு திரு சோமசுந்தரம் அவர்களுக்கு
எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பல பெரியவர்கள் பல விதமான அறிவுரைகளை வழங்கினார்கள். எல்லோரும் படிக்க வேண்டும், அது ஒன்று. இரண்டாவது, எல்லோரும் ஏதாவது தொழில் கற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவது, சிறு தொழில்கள் பலவற்றையும் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மாதிரி அவர்கள் அடித்துக்கொண்டே போனார்கள். நாம் கண் திறந்து பார்த்தால் வாழ்க்கையில் பலர் இந்த அறிவுரைகளை கேட்ட மாதிரி அவர்கள் நிறைய கற்றுக்கொண்டு அவர்கள் சில தொழில்களை ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆகையினால் இங்கிருக்கும் மாணவர்கள் நன்கு இதை புரிந்து கொண்டு நாம் வேலைக்கு செல்ல வேண்டும் என்பது ஒரு கருத்தாக இருந்தாலும், நாம் 4 பேருக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கருத்து இருக்க வேண்டும். அந்த வகையிலே இங்கு பேசிய எனக்கு முன் பேசிய தலைவர்கள் எல்லாம் மிகவும் பாராட்டியது கல்வி செல்லும் தேவை. அதே சமயம் தொழில் கல்வி மிகவும் தேவை, தொழில் மிகவும் தேவை. ஆகையால் இவற்றை கையகப்படுத்தி நாம் இந்த நாட்டில் பல இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கும் ஸ்தாபனமாக மாற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள மாணவ செல்வங்களுக்கு நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், இந்த விழாவில் இந்த அளவுக்கு பொறுப்போடும் பொறுமையோடும் எல்லோருக்கும் சேவை செய்ய வேண்டும் என்ற மனப்பான்மையோடு அமர்ந்திருக்கும் திரு சோமசுந்தரம் அவர்களுக்கு, அவர்களுக்கும் அவர்கள் சார்ந்த அறக்கட்டளை உறுப்பினர்களுக்கும் கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும் நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், முடிந்தால் எங்களையும் அந்த சேவையில் சேர்த்துக் கொள்ளுங்கள். நாங்கள் எங்களால் முயன்ற சேவையை இந்த கல்லூரிக்கு அளித்து இந்த கல்லூரி மேம்பட நாங்கள் எங்களது சேவை செய்வோம் என்று கூறிக்கொள்கிறேன். இந்த விழாவுக்கு வந்திருக்கும் மாணவ செல்வங்களும் நண்பர் பெருமக்களும் ஏதோ அண்ணா பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதோ ஒரு புதுமையான ஒரு செய்தி கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று நினைத்துக் கொள்ளக்கூடாது. நான் இந்த கல்லூரியில் படித்துதான் ஒரு நல்ல உயர்ந்த நிலைக்கு வந்தேன் என்பதை மனதில் கொண்டு இந்த கல்லூரியில் படித்தாலும் நாமாகவே இருந்து நம்முடைய சாதனைகளை புரிந்து மற்ற மாணவர்களுக்கும் நாம் உபகாரமாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது சமுதாயம் நம்மளை பாராட்டும். நாம் சமுதாயத்தின் பாராட்டை பெற்று வெற்றியை நோக்கி முன் செல்வோம் என்று தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவிற்கு என்னை அழைத்தமைக்கு இந்த கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும் அறக்கட்டளை தலைவர் அவர்களுக்கும் மற்றும் மேடையில் குழுவிலுள்ள மற்ற நண்பர்கள் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்து, மாணவர்கள் எல்லாம் மிகவும் அவசரமாக உள்ளார்கள், பரிசு பெற வேண்டும் வந்திருக்கும் மாணவர்கள் பரிசு பெற வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தோடு அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களை ஏமாற்றாமல் அவர்களுக்கு இந்த பரிசுகளை கொடுத்து இந்த விழாவினை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனது உரை இத்தோடு முடித்துக் கொள்கிறேன். வணக்கம்.
காயத்ரி கவினிலா. Competition for boys, first place, PG
கந்தசாமி கண்டர் அறக்கட்டளையின் வைர விழா நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நான் பேசுவதற்கு முன்பாக இந்த அறக்கட்டளையை கட்டிக்காத்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் தலைவர் டாக்டர் சோமசுந்தரம் அவர்களுக்கு இந்த பொன்னாடையை அணிவித்து இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றியவர்களும் ஆற்ற இருக்கின்றவர்களும் இந்த கல்லூரியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் என்ற வகையிலே குறிப்பிட்டார்கள். நான் இந்த கல்லூரியில் படிக்கவில்லை என்றாலும் இந்த அறக்கட்டளை மூலம் சென்னையிலே இருக்கின்ற மாணவர் விடுதியில் சுமார் 10 ஆண்டு காலம் எனக்கு வாழ்வளித்த அந்த விடுதி ஐயா சதாசிவம் விடுதி காப்பாளர் அவருடைய பாதுகாப்பிலே அவருடைய கட்டுப்பாட்டிலே நாங்கள்லாம் வளர்ந்தவர்கள். இந்த அறக்கட்டளை எங்களுக்கு தெரிந்த வரையில் 3 பேர் பரிமளக்கண்டர் கந்தசாமி கண்டர் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, அவரெல்லாம் இதற்கு முன்னால் இருந்தவர்கள். எங்களுக்கு தெரிந்த வரையில் பெரிய ஐயா நடு ஐயா சின்னையா. பெரிய ஐயான்னு யாருன்னு உங்களுக்கு தெரியும் சொல்லுங்க, யார் பெரிய ஐயா? மரியாதைக்குரிய ரத்ன சபாபதி அவர்களை தான் நாங்கள் பெரிய ஐயா என்று அழைப்போம். அடுத்து நடு ஐயா கனக சபாபதி ஐயா அவர்களை,
அடுத்து சின்னையா எங்களுடைய ஆசான் வழிகாட்டி விடுதி காப்பாளர் சதாசிவம் ஐயா அவர்கள், என்றும் நாங்கள் அவர்களை தெய்வமாக மதிக்கின்றோம். இன்று காலையில் கூட நான் சென்னையில் இருந்து வந்து அவரை இங்கே அவர் வீட்டிலே சந்தித்து அவரிடம் ஆசி பெற்று தான் இங்கே வந்தேன். அந்த வகையிலே எத்தனையோ ஏழைகளை இந்த அறக்கட்டளை உயர்ந்த பதவியில் அமர்த்தியது என்று சொன்னால் மிகையாகாது. என்னை போன்றவர்கள் ஒரு ஏழை குக்கிராமத்தில் பிறந்தவர், சென்னையிலே படிக்க வந்து பத்தியப்பன் கல்லூரியிலே பியூசி சேரும்போது எனக்கு அடைக்கலம் கொடுத்த இடம் இந்த அறக்கட்டளையின் விடுதி. இந்த அறக்கட்டளையில் நான் அறக்கட்டளையின் விடுதியில் நான் சேர்ந்து படிக்கவில்லை என்றால் இந்த அளவுக்கு உங்கள் முன் நிற்க வாய்ப்பில்லை. நான் பியூசி முதல் எம்ஏ வரையில், அதற்கு பிறகு சட்டக்கல்லூரி அந்த அறக்கட்டளை விடுதியில் தான் தங்கி படித்தேன். படிக்கும் போதே குரூப் டூ தேர்வில் வெற்றி பெற்றேன். முதலில் குரூப் த்ரீ தேர்வில் டிஎன்பிஎஸ்சி குரூப் த்ரீ தேர்வில் வெற்றி பெற்று ஒரு சில ஆண்டுகள் கூட்டுறவுத்துறையின் தணிக்கையாளராக இருந்தேன். மறுபடியும் குரூப் டூ தேர்வில் வெற்றி பெற்று உள்ளாட்சி நிதி தணிக்கைத்துறை எல்எஃப் ஆடிட்டில் பணியில் சேர்ந்து 2018 துணை இயக்குநராக டெப்டி டைரக்டராக ஓய்வு பெற்றேன். அதன் பிறகு என்னை இந்த சமுதாய பணியில் ஈடுபடுத்திக் கொள்ள செங்கல்வராய நாயக்கர் அறக்கட்டளை, சென்னையில் இயங்கும் செங்கல்வர நாயக்கர் அறக்கட்டளையில் செயலாளர் பதவிக்கு என்னை தேர்ந்தெடுத்தார்கள். சுமார் 1.5 ஆண்டு காலமாக செங்கல்வர நாயக்கர், சென்னையில் உள்ள செங்கல்வர நாயக்கர் அறக்கட்டளையில் செயலராக தற்போது பொறுப்பில் இருந்து கொண்டிருக்கின்றேன். நீதியரசர் பொன் கலையரசன் தலைமையில் இயங்கும் செங்கல்வராயனாய அறக்கட்டளையில் இந்த கல்லூரி இந்த அறக்கட்டளையை போன்று மிகப்பெரிய அறக்கட்டளை. ஏனென்றால் அந்த அறக்கட்டளையின் செயலாளர் என்ற முறையில் அந்த செங்கல்வராயன் அறக்கட்டளையை பற்றி ஒரு சில வார்த்தைகள் கூற கடமைப்பட்டுள்ளேன். செங்கல்வராய அறக்கட்டளை சென்னை அதில் சுற்று வட்டாரத்தில் உள்ள காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், தருமபுரி, வேலூர் போன்ற மாவட்டங்களில் உள்ள ஏழை மாணவர்களுக்கு வாழ்வளித்துக் கொண்டிருக்கிறது. சேலம் மாவட்டத்தில் கந்தசாமி கண்டர் அறக்கட்டளை எப்படி ஏழை மாணவர்களுக்கு வாழ்வளித்து கல்வி கற்பித்து உயர்நிலைக்கு கொண்டு வருகின்றதோ அதே போல செங்கல்வராயன் அறக்கட்டளையும் செயலாற்றி கொண்டு வருகிறது. செங்கல்வராயன் அறக்கட்டளையின் கீழ் மிக பழமை வாய்ந்த பாலிடெக்னிக் கல்லூரி இருக்கின்றது. இந்தியாவிலேயே இரண்டாவதாக ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி, பிரிட்டிஷ் காலத்திலேயே ஆரம்பிக்கப்பட்ட இரண்டாவதாக ஆரம்பிக்கும் ஃபர்ஸ்ட் கல்லூரி பாம்பேவில் உள்ள விக்டோரியா கல்லூரி, இரண்டாவது கல்லூரி தொழில்நுட்ப கல்லூரி நமது செங்கல்வராயன் பாலிடெக்னிக். அதனைத் தொடர்ந்து காஞ்சிபுரத்தில் செங்கல்வராயனார் வாழ்ந்த இடத்தில் ஐடிஐ இயங்குகிறது, மிடில் ஸ்கூல் இயங்குகிறது. ஒரு 20 ஆண்டுகளாக சிறப்பாக தற்போதும் 100% அட்மிஷனுடன் பொறியியல் கல்லூரியும் இயங்குகிறது. அந்த பொறியியல் கல்லூரியிலே ஒரு சிறப்பு, 75% பிளஸ் டூ தேர்வில் மார்க் எடுத்த மதிப்பெண் பெற்ற பண்டைய குலத்தத்திய மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் இலவசம். 65%க்கு மேல் பிளஸ் டூ தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு 50% கல்வி கட்டணம் இலவசம். ஹாஸ்டல் ஃபீஸ் உணவு கட்டணம் மட்டுமே அந்த கல்லூரியில் வசூலிக்கப்படுகிறது. மற்ற கல்வி கட்டணங்கள் இலவசமாக வன்னிய குலச்சத்திரிய மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றேன். 2 துவக்க பள்ளி, ஹையர் செகண்டரி பள்ளி, சென்ற ஆண்டு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி துவக்கப்பட்டு மிக சிறப்பாக அறக்கட்டளை இயங்கிக் கொண்டு வருகிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல் கந்தசாமி கண்டர் அறக்கட்டளையும்
தன்னுடைய சொத்துக்களை செங்கல்வர நாயக்கரும் கந்தசாமி கண்டர் இரண்டு பேரும் தனது சொத்துக்களை கல்வி பணிக்காக அர்ப்பணித்து சென்று இன்று ஏழை மக்கள் ஏழை மாணவர்கள் பயன்பெறுகின்ற வகையில் எந்த கல்வி நிறுவனமும் இது போன்ற ஒரு ஏழை மாணவர்களை முன்னுக்கு கொண்டு வந்தது இல்லை. எத்தனையோ கல்வி நிறுவனங்கள் இருக்கின்றன, ஃபீஸ் அதிகமாக தான், கட்டணம் அதிகமாக தான் வசூலித்து அவர்கள் முன்னேறி இருக்கின்றார்கள். ஆனால் கந்தசாமி கண்டர் அறநிலையமும் செங்கலூர நாயக்கர் அறநிலையமும் ஏழை மாணவர்களுக்கு பெரிதும் தொண்டாற்றி வருகிறது என்பதனை கூறிக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த வகையிலே இந்த வைர விழாவில் நான் கலந்து கொள்வதற்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். என்னை இந்த வைர விழாவில் கலந்து கொள்ள கேட்டுக்கொண்ட நமது அறக்கட்டளை தலைவர் டாக்டர் சோமசுந்தரம் அவர்களுக்கும் நன்றி கூறுகின்றேன். அது மட்டுமல்லாமல் நம்முடைய ஐஏஎஸ் அவர்கள் சொன்னது போலோ, எம்பி சார் அவர்கள் சொன்னது போலோ, மாணவர்கள் படிக்கும் போதே போட்டித் தேர்வுகளை நீங்கள் எழுத வேண்டும். அரசு வேலை வேண்டும் என்று சொன்னால் போட்டித் தேர்வு தவிர வேறு எந்த வாய்ப்பும் இல்லை. நாங்களெல்லாம் அப்படித்தான் முன்னுக்கு வந்தோம். படிக்கும் போதே படிப்பும் இருக்கும், போட்டித் தேர்வுக்கான தயார் நிலையில் தயாரிப்பு கொண்டு ப்ரிப்பரேஷனும் இருக்கும். ரெண்டும் நீங்கள் படிக்கும் போதே செய்தால்தான், படிக்கும் போதே போட்டித் தேர்வு எழுதினால்தான் நீங்கள் படிக்கும் முடித்தவுடன் உங்களுக்கு அரசு வேலை கிடைக்க ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி ஐயா. கலைத்திறன் போட்டிகளில் பரிசு பெற்ற மாணவிகளுக்கு கலைத்திறன் போட்டிகளில் பரிசு பெற்ற மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு பரிசு வழங்குமாறு ஸ்ரீ சுந்தரம் செயலர் பிடிஎல் செங்கல்வராய நாயக்கர் ட்ரஸ்ட் சென்னை அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம்.
YouTube-ல் நேரடியாக அனைவரும் பார்ப்பதற்கு ஏதுவாக வசதிகள்
செய்து கொடுத்த சினி கிளப் மாணவர்களுக்கு தற்பொழுது பாராட்டு சான்றிதழ் வழங்கப்படுகிறது. முதல்வர் ஐயா அவர்களே பாராட்டு, சேகர் ஐயா அவர்களே பாராட்டு சான்றிதழ்களை வழங்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். யூடியூப் லைவ் டெலிகாஸ்டுக்கு உதவிய மாணவர்கள் Surya Department of English is also a very important play, a vital role in the Cine Club. இன்றைய விழாவிற்கு பெருமை சேர்ந்திருக்கக்கூடிய, இதை சாத்தியமாயிருக்கக்கூடிய பெரியோர்களை இப்பொழுது பாராட்டி பரிசு வழங்க, நினைவு பரிசு வழங்க அழைக்கிறோம். ஓய்வு பெற்ற பேராசிரியர்களால் இத்தகைய பெரும் வளர்ச்சிக்கு காரணமானவர்கள் என்பதை இங்கே பதிவு செய்து ஓய்வு பெற்ற பேராசிரியர்களை கௌரவப்படுத்துவதற்காக மேடைக்கு அழைக்கிறோம். மேஜர் தங்க கந்தசாமி அவர்கள், முன்னாள் முதல்வர், அவர்களை கௌரவப்படுத்த முன்னாள் மாணவர்கள் இங்கே காத்திருக்கிறார்கள். கே தங்கராஜ், சீஃப் மேனேஜர் டிஎன்பிஎல் அவர்களை திரு தங்க கந்தசாமி ஐயா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அவரை தொடர்ந்து தமிழ் துறையின் பணியாற்றி ஓய்வு பெற்ற முன்னாள் துறை தலைவர் முன்னாள் முதல்வர் அவர்கள் அருள் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்குமாறு அருளே தலைவர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என் சி சந்திரசேகரன் அவர்கள், முன்னாள் முதல்வர், அவர்கள் அங்கேயே இருக்குமாறு அவர்கள் கேட்டுக்கொள்கிறோம். அவருக்கு மரியாதை மரியாதை செய்வதற்காக ஐயா ரத்னவேல் அவர்களை அவர் இருக்கிறோம். அதனை தொடர்ந்து பேராசிரியர் அன்புடன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அவர்களுக்கு ஆர் எம் ஜெகநாதன் அவர்களை பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய சிறுபரதன் ஆர் எம் ஜெகநாதன் அவர்களும் நம்முடைய முன்னாள் மாணவர் என்பதிலே பெருமகிழ்வு கொள்கிறோம். அதை தொடர்ந்து தமிழ் துறையினுடைய பேராசிரியை பத்மாவதி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். தொடர்ந்து முனைவர் பொன்மொழி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். ஐயா ஆர் எம் ஜெகநாதன் அவர்களையே
தொடர்ந்து பேராசிரியர்களை கௌரவப்படுத்த கேட்டுக்கொள்கிறோம். இயற்பத்துறையுடைய பேராசிரியர் எம் சந்திரசேகரன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அதனைத் தொடர்ந்து வேதியியல் துறையுடைய பேராசிரியர் ஆர் மகாராஜன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். பேராசிரியர் மகாராஜன் அவர்களுக்கு ரத்னசாமி அவர்களை பொன்னடை போர்த்தி கௌரவப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். ரத்னசாமி அவர்கள் வேதியியல் துறையுடைய முன்னாள் மாணவர் என்பதை இங்கே பதிவு செய்தே மகிழ்கிறோம். அதனை தொடர்ந்து வேதியியல் துறையுடைய பேராசிரியர் எம் தண்டபாணி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அவரை தொடர்ந்து பேராசிரியர் வைகுந்தவாசன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அதனைத் தொடர்ந்து பேராசிரியர் ஜெகதீசன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அவரை தொடர்ந்து ஜி கோபாலகிருஷ்ணன் அவர்களை மேடைக்கு வருமாறு பேராசிரியர் கோபால் அவர்களை மேடைக்கு அதனைத் தொடர்ந்து பேராசிரியர் முனைவர் கே மோகன்குமார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். பாரத் என்று அன்பாக அழைக்கப்படும் ஆர் சுப்பிரமணியம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடுகிறோம். அவர்களுக்கு கே தங்கராஜ் மேலால் தலைமை பொது மேலாளர் டிஎன்பிஎல் அவர்களை பொன்னடை அணிவித்து கௌரவப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதனைத் தொடர்ந்து பேராசிரியர் வி சந்திரசேகரன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். கணிதத்துறை பேராசிரியர் வி சந்திரசேகரன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அதனைத் தொடர்ந்து மகேஸ்வரன் அவர்களை பேராசிரியர் மகேஸ்வரன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். சுந்தரம் பொருளியல் துறையினுடைய பேராசிரியர் வி சந்திரசேகரன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். சுப்பிரமணியம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அவர்களுக்கு மரியாதை செய்ய கல்லூரியினுடைய நிர்வாகக் குழு உறுப்பினர் மாசிலாமணி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். திரு பேராசிரியர் முனைவர் கார்த்திகேயன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அதனைத் தொடர்ந்து பேராசிரியர் கே துரைராஜ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அதனைத் தொடர்ந்து முனைவர் பேராசிரியர் கே சந்திரசேகரன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம்.
நிர்வாக குழு உறுப்பினர் அறநிலையத்துறையினுடைய உறுப்பினர் திரு செல்வராஜ் அவர்களை பேராசிரியரை கௌரவப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். பொருளாதாரத்துறையினுடைய பேராசிரியர் ஆர் ரங்கநாதன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். பேராசிரியர் என் கந்தசாமி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். என் சாமான் அவர்களை கௌரவப்படுத்த ஸ்ரீதர் அவர் நிர்வாக குழு உறுப்பினர் ஸ்ரீதர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். பேராசிரியர் என் கந்தசாமி அவர்களை கௌரவப்படுத்த அறநிலைய உறுப்பினர் செல்வராஜ் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நிர்வாக குழு உறுப்பினர் ஆரம்பம் அவர்களை திரு என் சாமான் அவர்களுக்கு மரியாதை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பேராசிரியர் என் சாமான் அவர்களுக்கு நிர்வாக குழு உறுப்பினர் ஆரம்பம் அவர்கள் மரியாதை செய்கிறார். அவரை தொடர்ந்து பேராசிரியர் கே அன்பு அவர்களை கிடைக்கிறோம். எங்களுடைய முன்னாள் பேராசிரியரும் இன்றைய நிர்வாக கல்லூரி குழு உறுப்பினருமான ஆர் மாசிலாமணி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். ஆர் எம் ஜெகநாதன் அவர்களை மாசிலாமணி ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதனைத் தொடர்ந்து பேராசிரியர் முனைவர் ஏ சண்முகசுந்தரம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். வரலாற்றுத் துறை முன்னாள் துணைத் தலைவர் டாக்டர் கே விஜயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். விலங்கியல் துறையினுடைய முன்னாள் துறைத் தலைவர் பேராசிரியர் ஜி மணிமேகலை அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். ஆசிரியர்களாத பணியாளர்களும் இந்த கல்வி கோயில் வளர்வதற்கான அரும்பணியாற்றியிருக்கிறார்கள். அவர்களையும் பாராட்டும் வகையில ஓய்வு பெற்ற ஆசிரியர்களா பணியாளர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். டி நடராஜன் சூப்பரண்ணன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். அவர்களுக்கு அறநிலைய குழு உறுப்பினர் ஐயப்பன் அவர்களை கௌரவப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு முன்பாக பேராசிரியர் கனகராஜ் அவர்களுக்கு கௌரவப்படுத்துமாறு ஐயப்பன் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
அருள்நிலை உறுப்பினர் ஐயப்பன் அவர்களே, நம்முடைய மூத்த பேராசிரியர் கனகராஜ் அவர்கள் ரிட்டையர் ஆயிட்டா கூட இன்னமும் பணியிலே இருப்பதாக உணர்வதனால அவருடைய பெயர் விட்டு போயிருக்கிறது. ஆகவே அதை மன்னித்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். கனகராஜன் அவர்களை தொடர்ந்து எம் தங்கராஜன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். அதனை தொடர்ந்து எம் மகாலிங்கம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். ஞானசேகர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். கௌரவப்படுத்த நமது முன்னாள் மாணவரும் கல்லூரி கல்வி இயக்குநராக பணியாற்றிய நம்முடைய அன்பிற்குரிய அவர்களை ஆசிரியர்களா பணியாளர்களை கௌரவப்படுத்த அழைக்கிறேன். ஏ காந்தி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எம் மாதவன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கே பி மணி அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். கே பி மணி அவர்களை மேடைக்கு வருமாறு கூட கேட்டுக்கொள்கிறேன். காந்தி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நிர்வாகக்குழு உறுப்பினர் ஸ்ரீதர் அவர்களை இனி வரக்கூடிய ஆசிரியர் பணியாளர்களை கௌரவப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். திரு எஸ் சுப்பிரமணியம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். திரு கே இளங்கோன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். திரு ஐ நாராயணன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். திரு ஜி மார்க்கண்டன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். திரு பாண்டியன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். திரு சி பழனிசாமி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். ஐ நாராயணன் அவர்கள், திரு பாண்டியன் அவர்களுக்கு மார்க்கண்டன் அவர்களை
பெருமாள் அன்போடு அழைக்கிறோம். கௌரவப்படுத்த கே தங்கராஜ் மற்றும் எம் ரத்னசாமி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். திரு அருணாநாதன் அருள்நாதன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். கே சண்முகம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். நிர்வாக குழு உறுப்பினர் திரு மாசிலமணி அவர்களை பணியாளர்களை கௌரவப்படுத்த கேட்டுக்கொள்கிறோம். சிங்காரம் அவர்களை துரைசாமி அவர்களுக்கு கேட்டுக்கொள்கிறோம். அதனைத் தொடர்ந்து திரு சிங்காரம் அவர்களை நினைக்க வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அதனைத் தொடர்ந்து பி ராஜு அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். திரு வெண்ணிலா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அழைக்கப்படாமல் விடுபட்டிருந்தாலும் அருள் கூர்ந்து நீங்கள் மேடைக்கு வர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஓய்வு பெற்ற பேராசிரியர்களோ சுயநிதி பாடப்பிரிவருடைய அறிப்படைந்த பாண்டியன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். கல்லூரியிலிருந்து ஓய்வு பெற்ற பேராசிரியர்கள் மற்றும் ஆசிரியா பணியாளர்கள் யாராவது பெயர் விடுபட்டிருந்தால் தயவு செய்து மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து இந்த விழாவிற்காக கடந்த 1.5 மாதங்களாக கல்லூரி வளாகத்தை சீர்படுத்தி கொடுத்த தோட்டம் காத்தாக்கட்டர் தோட்டம் தம்பி என்கின்ற ராதாகிருஷ்ணன் மற்றும் சதீஷ் ஆகிய இருவரையும் மேடைக்கு அழைக்கின்றனர். அவர்களுக்கு சிறப்பு செய்ய மேனாள் கல்லூரி கல்வி இயக்குனர் முனைவர் கே சேகர் அவர்களை அழைக்கிறேன்.
கடந்த 3 நாட்களாக குடிநீர் வழங்கிய தஞ்சை இடையார் திரு பொன்னர் சங்கர் இரட்டை சகோதரர்களை மேடை கலைக்கின்றேன். கல்லூரி விழாவிற்கு பல்வேறு ஒருங்கிணைப்பு பணிகளை மேற்கொண்ட முன்னாள் தமிழ்துறை பேராசிரியர் வெள்ளிங்கிரி அவர்களுடைய குமாரர் வழக்கறிஞர் பிள்ளைக்குமார் அவர்களை மேடை கலைக்கின்றோம். அச்சு சார்ந்த அனைத்து பணிகளையும் செய்த ஸ்ரீநிதி டிஜிட்டல் பாலாஜி அவர்களை மேடை கலைக்கின்றோம். பாலாஜி கடந்த 3 நாட்களாக அனைவருக்கும் சுவையான உணவு, சிற்றுண்டி, தேநீர் ஆகியவற்றை தயாரித்து வழங்கிய கருக்கம்பளையம் தென்னிந்திய சமையல் கலைஞர் தண்டமணி அவர்களை மேடை கலைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த 60வது வைரவிழா ஆண்டு மிகச் சிறப்பாக நடைபெறுவதற்கு அனைத்து வகையிலும் உதவி புரிந்த பந்தல் அமைத்து கொடுத்து சவுண்ட் சிஸ்டம் லைட்டிங் எல்லாம் அமைத்து கொடுத்த எங்களது நண்பர் சந்திரன் அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்கிறேன். பரமேஸ்வரி சந்திரன் அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இவர் நம்ம கல்லூரியிலே நமது கல்லூரியிலே 2000 ஆண்டு முதல் இதுவரை 5வது முறையாக இந்த மாதிரி ஒரு சிறப்பான ஏற்பாடுகளை நமக்கு செய்து கொடுத்துள்ளார்கள். 2000 கபடி, 2007 ஆல் இண்டியா கபடி, 2011 ஆல் இண்டியா கபடி, 2013 பொன்விழா ஆண்டு, தற்பொழுது 60வது வைரவிழா ஆண்டுக்கும் பந்தல் சிறப்பாக அமைத்து சவுண்ட் சிஸ்டம் சிறப்பாக அமைத்து கொடுத்துள்ளார்கள். அடுத்த 75வது பவளவிழா ஆண்டுக்கு இவர் சிறப்பாக செய்து கொடுக்க வேண்டும் என்ற நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொண்டு அவருக்கு சால்வை அறிவிக்கப்படுகிறது. அடுத்து இந்த சவுண்ட் சிஸ்டர் வந்து நம்ம தந்தைகள் எல்லாருமே சொல்லிட்டாங்க மிக சிறப்பாக இருந்தது. அவரது மகன் அஜய் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றேன். இவர் வந்து சவுண்ட் இன்ஜினியரிங் முடித்துவிட்டு இவ்வளவு சிறப்பாக நமக்கு செய்து கொடுத்துள்ளார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டிலே மிகச்சிறந்த ஸ்டேஜ் டெக்கரேஷன் நமது குபிச்சி வளர்த்தியை சேர்ந்த சிவா அவர்கள் தமிழ்நாடு அளவிலே புகழ் பெற்றவர்கள். அவர்கள் நமது கல்லூரிக்கு எப்பொழுது அழைத்தாலும் உடனடியாக வந்து பல்வேறு பணிகளுக்கு இடையே நமக்கு சிறப்பான மேடை அமைத்து அலங்காரங்கள் அமைத்து கொடுத்த சிவா டெக்கரேஷன் சேர்ந்த நண்பரை மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றேன். இவ்விழாவை மிகச் சிறப்பான முறையிலே வீடியோ போட்டோ எடுத்து கொடுத்த பாலிமர் நியூஸ் புவனேஷ் அவர்களையும் ரஞ்சித் அவர்களையும் மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றேன். போட்டோகிராஃபர் ரஞ்சித், இப்ப
இவ்வளவு சிறப்பாக நடைபெறுவதற்கு இந்த ஸ்டேஜ் கமிட்டியில உறுப்பினர்கள் என்னோட ஒத்துழைத்த அனைத்து நல் இதயங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த விழா இவ்வளவு சிறப்பாக வெற்றிகரமாக நடைபெற ஒத்துழைத்த கல்லூரியை சேர்ந்த அனைத்து கமிட்டி ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்களுக்கு நன்றியை தெரிவிப்பதுடன், இந்த கல்லூரி அந்த காலத்தில் 43 ஏக்கர் நிலத்தை கொடையாக வழங்கிய வள்ளல் பெருமாள்கள் எடுத்து கூட பார்த்திருக்க மாட்டார்கள். இந்த கல்லூரியை கூட்டுறதுக்கு ரொம்ப சிரமம் வரும்னு. ஆனா இந்த கல்லூரியை ஒரு வாரத்த காலத்துல துப்புரவா செஞ்சு கொடுத்த அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் இருபால் மாணவ செல்வங்களுக்கும் நிர்வாகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இடிதே நடைபெற்ற வைர விழாவிற்கு நன்றி அறிவிப்பதற்காக பேராசிரியர் லோகநாதன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். அமுதான தமிழே நீ வாழி, என் ஆவியிலே புகுந்து நாவினிலே தமிழும் அமுதான தமிழே நீ வாழி என்று அன்னை தமிழை வணங்கி, அன்னச்சத்திரம் 1000 வைத்தல் ஆலயம் 16000 நாட்டல் பின்னர் உள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல் அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எடுத்தறிவித்தல் என்ற மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் பாடல் வரிகள் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் கண்ட கனவினை நனவாக்கி வாழ்ந்து காட்டி மறைந்திருக்கின்ற வள்ளல் பெருமகனார் சங்கர கந்தசாமி கண்டர் ஐயா அவர்களினுடைய பொற்பாதங்களை தொட்டு வணங்கி எனக்கு பணித்த இந்த நன்றி உரையினை நவில தொடங்குகின்றேன். நன்சை இடையாறு சங்கர கந்தசாமி கண்டர் கல்லூரியில் புரவலர் மு பரிமள கண்டர் கபாடி தந்தை மா ரத்தின சபாபதி ஆகியோர்களின் திருவுருவச் சிலை திறப்பு விழா மற்றும் வைர விழா நிகழ்வுகளின் நிறைவு விழாவில் நன்றியுரை கூறுவதற்கு உங்கள் முன் நிற்பதில் மிகவும் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். தோன்றின் புகழோடு தோன்றிய அகதியிலா தோன்றலின் தோன்றாமை நன்றி என்னும் வள்ளுவரின் வாக்கிற்கு இணங்க இவ்வுலகில் பிறந்து கல்வி சேவை அளித்து வரும் நமது கல்லூரியினுடைய புரவலர்கள் பரிமள கண்டர் மற்றும் கபாடி தந்தை மா ரத்ன சபாபதி அவர்கள் புகழோடு இவ்வுலகில் வளம் வந்தனர். கல்வித்துறை, நீதித்துறை, வருவாய்த்துறை, நிர்வாகத்துறை, அரசியல், பொருளாதாரம், இலக்கியம் என பல்வேறு துறைகளுக்கு நமது கல்லூரியின் பங்களிப்பு மிகவும் அதிகம். கல்வியின் பெயர்கள் கசக்கும், ஆனால் அதன் பலங்களோ இனிக்கும் என்பதுண்டு. கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அவையார் பிச்சை புகினும் கற்கை நண்டு என்றார். இத்தகைய கூற்றுக்கு இணங்க கல்வி சேவையில் பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தி வருகிறார் நமது கல்லூரியின் தலைவர் மருத்துவர் ஆர் சோமசுந்தரம் ஐயா அவர்களுக்கு எங்கு உங்களின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை முதலில் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இத்தகைய வரவேற்பு உரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற நமது கல்லூரியினுடைய முதல்வர் அவர்கள் பல திட்டங்களுக்கு வகுத்து இந்த செயல்பாடுகளை செய்தார். அவர்களுக்கும் இந்த நல்ல தருணத்தில் அவர்களுக்கு நன்றியினை கூற கடமைப்பட்டு இருக்கின்றேன். பொருட்காட்சி வளாக சிறப்பு பரிசுகள் வழங்கிய நாமக்கல் நாடாளுமன்ற சட்ட உறுப்பினர் உயர்திரு ஏகேபி சின்ராஜ் அவர்களுக்கும், அறிவியல் கண்காட்சி சிறப்பு பரிசுகள் வழங்கிய சென்னை அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் ஏ கலாநிதி அவர்களுக்கும் கல்லூரியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பல்வேறு கலைத்திறன் போட்டிகளுக்கு சிறப்பு பரிசுகளை வழங்கிய உயர்திரு ஏ காசி விஸ்வநாதன் ஐஏஎஸ் முன்னாள் தலைவர் அரசு பணியாளர் தேர்வாணையம் அவர்களுக்கும், மாண்புமிகு பி தங்கராஜ் அவர்கள் மேனாள் துணைவேந்தர் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம் சென்னை அவர்களுக்கும், மாண்புமை எம் தங்கராஜ் அவர்கள் மேனாள் துணைவேந்தர் பெரியார் பல்கலைக்கழகம் சேலம் அவர்களுக்கும், உயர்திரு ஏ வி பாலசாமி அவர்கள் உறுப்பினர் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையம் சென்னை அவர்களுக்கும், உயர்திரு வைரவிழா சிறப்பு வைரவிழா வகுப்பு கட்டிட பொருட்காட்சியின் நினைவு பரிசு வழங்கிய உயர்திரு பி சுந்தரம் அவர்கள், செயலர் பி டில்லி செங்கல்வராயா நாயக்கர் டிரஸ்ட் சென்னை அவர்களுக்கும் எனது நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றேன்.
மேனாள் முதல்வர்கள், பேராசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லா பணியாளர்கள், அவர்களை கௌரவப்படுத்தும் சிறப்பு அழைப்பாளர்கள் உயர்திரு ஜி சந்தானம் ஐஏஎஸ் அவர்கள், முன்னாள் தலைவர் வண்டியகுல சத்திரியர் நலவாரியம், உயர்திரு ஆர் எம் ஜெகநாதன் அவர்கள், மேனாள் கூடுதல் பதிவாளர் கூட்டுறவுத்துறை சென்னை அவர்களுக்கும், உயர்திரு கே தங்கராஜ், மேனாள் தலைமை பொதுச் செயலாளர், தலைமை பொது மேலாளர் டிஎன்பி வேலூர் அவர்களுக்கும், உயர்திரு எம் ரத்தினசாமி அவர்கள், மேனாள் துணை பொது மேலாளர் டிஎன்பிஎல் வேலூர் அவர்களுக்கும், உயர்திரு டாக்டர் பி செந்தில்குமார் அவர்கள், பேராசிரியர் குலத்தலைவர் அண்ணா பல்கலைக்கழகம் திருச்சி அவர்களுக்கும், உயர்திரு எஸ் செந்தில்குமார் அவர்கள் செயலர் முன்னாள் மாணவர் சங்கம் கந்தசாமி கண்டர் கல்லூரி அவர்களுக்கும், முதல்வர் ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லா பணியாளர்கள் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை உரித்தாக்குகின்றேன். மேலும் இந்த அற்புதமான மூன்று நாள் விழா, இந்த மூன்று நாள் விழா என்பது இடையாற்றில் நடைபெற்ற மாரியம்மன் திருவிழாவை போன்று இந்த மூன்று நாட்களும் இங்கு கூடி குழாவை மகிழ்ந்த பல்வேறு கல்லூரி மற்றும் பள்ளிகளில் இருந்து வந்த மாணவி மாணவிகள் இவர்களெல்லாம் பேரானந்தம் கண்ட காட்சியினை நாம் வெளியில் கண்டோம். அத்தகைய நிலைப்பாட்டில் இருந்து வந்த அத்தனை கல்லூரி மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் அனைவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் ஒளி என்று ஒளி அமைப்பாளர்கள், பந்தல் பணியாளர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள், அறுசுவை உணவை அளித்த நமது சமையல்காரர் திருவாளர் தண்டபாணி அவர்கள், விடுதி காப்பாளர்கள் மற்றும் வைரவிழாவின் தன்னார்வ தொண்டர்கள், பல்வேறு குழுக்கள், இரண்டு நாட்கள் கலை நிகழ்ச்சிகள் ஒருங்கிணைப்பு செய்த கலைக்குழுவின் ஒருங்கிணைப்பாளர்கள், வைர விழாவிற்கு பெரும் உதவியாக விளம்பரம் கொடுத்த பெரியோர்கள், கடைசி 10 நாட்களில் கல்லூரியின் தோற்றத்தை மாற்றி காட்டிய தம்பி என்கின்ற ராதாகிருஷ்ணன் அவர்கள், திங்கள் முதல் புதன் வரை 3 நாட்கள் அயராது பாடுபட்ட கல்லூரி பேராசிரியர்கள், ஆசிரியர் அல்லா பணியாளர்கள், என்சிசி, என்எஸ்எஸ், என்சிசி ஏர்விங் மற்றும் ஒய்ஆர்சி தன்னார்வ தொண்டர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, இவ்விழா சிறக்க பல்வேறு கல்லூரிகள் மற்றும் பள்ளிகளில் இருந்து இந்த 3 நாட்களாக குறைந்த அளவு எண்ணிக்கை என்று பார்த்தால் 10,000க்கும் மிகாமல் வந்து சென்ற அனைத்து அந்த பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் அனைவருக்கும் இந்த மனமார்ந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இதே போல இவ்விழா மேடையை 3 நாட்கள் எம்சி செய்த மாணவர் மற்றும் பேராசிரியர் பெருமக்களுக்கும் மிக்க நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மிக்க நன்றியினை நிர்வாகம் முதல்வர் சார்பாக மீண்டும் ஒருமுறை அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, ஸ்டேஜ் கமிட்டி என்பது 11ஆம் தேதி இரவு வரை நான் இந்த ஸ்டேஜை பார்க்காமல் இருந்தேன். காலை அதிகாலை 6 மணிக்கெல்லாம் இந்த அற்புதமான அந்த விழா மேடை, இந்த ஸ்டேஜை அற்புதமாக வடிவமைப்பு கொடுத்த அந்த ஸ்டேஜ் கமிட்டியினுடைய ஒருங்கிணைப்பாளருக்கும், அமைதியாக இருந்து வைர விழாவில் பல்வேறு குழுக்களுக்கு ஆலோசனை வழங்கிய நமது கல்லூரியினுடைய ஐகேஎஸ்சி கோஆர்டினேட்டர் அவர்களுக்கும், கல்லூரி விழாவில் வைர விழாவிற்கு சிறப்பு சேர்த்த வகையில் ஸ்ரீநிதி டிஜிட்டல் பிரிண்டர்ஸ் அவர்களுக்கும் மற்றும் காவல்துறை நண்பர்களுக்கும், அதே போல இந்த அற்புதமான வைர விழாவிற்கு மிக அற்புதமான ஒரு நபர் நேற்றைக்கும் இன்றைக்கும் விருந்தாக ஒரு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்து இருக்கின்ற கர்னல் ஏ எஸ் சுந்தரம் ரிட்டையர்டு ஐபி அவர்களை நான் மனமாற அவர்களை வருக வருக என்று வரவேற்று அவருக்கும் என்னுடைய நன்றிகளை அவர்களுக்கும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இத்தகைய அற்புதமான இந்த விழா மேடையில் அமைந்திருக்கின்ற அனைவரும், 3 நாட்களும் ஒத்துழைப்பு கொடுத்து இந்த விழா வெற்றியடை செய்த உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய பொற்பாதங்களை உங்களுடைய அனைவருக்கும் என்னுடைய நன்றியினை உரித்தாக்கிக் கொண்டு இந்த அற்புதமான இந்த 60வது ஆண்டு வைர விழாவில் எனக்கு நன்றி உரையாற்றி மகிழ வாய்ப்பு கொடுத்த கல்லூரி நிர்வாகத்திற்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அதே போல இந்த 60வது ஆண்டு வைர விழாவினுடைய ஆண்டு மலரை அழகுபடுத்திய அத்துணை நல்ல உள்ளங்கள், அந்த இரவென்றும் பகல் என்றும் பாராமல் அற்புதமாக அவர்களுடைய பணிகளை செய்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் இந்த பொன்னான நேரத்தில்
இந்த நன்றிகளை அவர்களுக்கு நான் மேலும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். விழா மலர் குழு என்பது உங்களுக்கு தெரியும், மிக அற்புதமான முறையில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அது உங்களுக்கு கையில் வந்த பிறகு அதனுடைய பெருமைகளை நீங்களே சொல்வீர்கள். அத்தகைய அற்புதமான வேலைகளை கையாண்ட பேராசிரியர் பெருமக்கள் மற்றும் மாணவ மாணவிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களையும் நன்றியினையும் மீண்டும் ஒரு முறை கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வைர விழாவில் கலை நிகழ்ச்சி போட்டிகள் கடந்த 3 நாட்களாக மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது. முதல் நாள் அன்று 45 பள்ளிகள் பங்கு பெற்ற கலை நிகழ்ச்சி போட்டிகள் இனிதே முடிவுற்றது. இரண்டாவது நாளாக கல்லூரி மாணவர்கள் பங்கு பெற்ற கலை நிகழ்ச்சி போட்டிகளும், மூன்றாம் நாளான இன்று காலை கல்லூரி மாணவிகள் பங்கு பெற்ற கலை நிகழ்ச்சி போட்டிகளும் இன்றே நடந்து முடிவுற்றது. இந்த கலை நிகழ்ச்சி போட்டியில், குறிப்பாக நடன போட்டியில் வெற்றி பெற்ற பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் நடன நிகழ்ச்சி தற்பொழுது அரங்கேற உள்ளது. வணக்கம்.
Thank you.